நம்முடைய இலக்கை நோக்கி நாம் முன் செல்வது எப்படி, அல்லது நம்முடைய இலக்கு ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் நமக்கு வைத்த நோக்கத்தை எப்படியாக நாம் முன் செல்ல முடியும், எப்படி நம்ம முன் செல்கிறது, how to move toward our destiny or moving towards our destiny. In Genesis 17, just now we read, it's talking about Abraham is in a journey towards his destiny. In the chapter நம்ம பார்க்கிற வேளையில அங்க சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் அங்க வந்து அவனுடைய இலக்கை நோக்கி பயணத்தில் அவன் போகிற வேளையில ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல அவன் வருகின்றான். என்னவென்றால், God is going to give Isaac to him. அங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஐசாக்கை நான் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமான ஒரு வாக்குத்தத்தை, அதுக்கு முன்ன ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். 14வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, God came to him and talk about that there will be a generation, a descendant will come through him, you know, through Abraham. Abraham மூலமாக ஒரு 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 என்னது ஒரு சந்ததி வரும் என்று அங்க சொல்லப்பட்டது. இந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒன்னு திட்டவட்டமாக வந்து சொல்லுகிறாரு, நான் வந்து உனக்கு ஐசாக்கை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறாரு. இது இஸ் எ பிக்சர் ஆஃப் எ டெஸ்டினி. இது வந்து ஒரு இலக்கின் அடையாளம், இது ஒரு இலக்கின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆபிரகாமோட வாழ்க்கையில இது வந்து ஒரு உச்சக்கட்டம், a pinnacle point, an important time in his journey towards the destiny. ஓகே, அவனோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள வருகிறது. அதாவது அந்த பயணத்துல அவன் போய்கொண்டே இருந்தாலும் அந்த ஒரு முக்கியமான அந்த கிளைமேக்ஸ் கட்டம், அதுக்குள்ள அவன் வந்துட்டான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல இப்படியாக காணப்படுகிறது. என்னவென்றால், one of the main purpose of Abraham's calling is to bring forth a generation through Isaac. ஆபிரகாமோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்றால், அவன் மூலமாக, அதாவது ஐசாக் மூலமாக ஒரு சந்ததி அது வர வேண்டும். ஐசாக் என்று சொல்லுகிற வேளையில, இஸ் டாக்கிங் அபவுட், when we talk about Isaac, Isaac is a son of promise. அவன் வாக்கு தத்தத்தின் குமாரன், புத்திரனாக இருக்கிறான். He is an embodiment of what God has spoken to Abraham. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கின் அது உருவமாக, அது ரியாலிட்டியாக இருக்கிறவன் தான் ஐசாக். அவனுடைய அழைப்பின் நோக்கத்தின் நிஜமாக இருக்கிறான். ஐசாக் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் அப்ரஹாம்ஸ் காலிங். ஆபிரகாமோட அழைப்பின், அவன் அழைக்கப்பட்ட நோக்கத்தின் நிஜமாக ஐசாக் இருக்கிறான். சோ தட்ஸ் வை ஐ சே ஐசாக் இஸ் எ பிக்சர் ஆஃப் எ டெஸ்டினி. ஆகையில தான் இங்க சொல்லுகிறோம், ஆபிரகாமோட வாழ்க்கையில ஐசாக் வந்து அவன் இலக்கின், அதாவது ஆண்டவர் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தின் அடையாளமாக நாம் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கால வேளையில சில காரியங்களை தீக்கு தரிசன ரீதியில நம்ம பார்க்க போகிறோம். எப்படியாக ஆபிரகாமை ஆண்டவர் வழி நடத்தினார் என்று பார்க்கறதுக்கு முன்பாக, இந்த கால வேளையில நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக நமக்கு ஆண்டவர் வைத்த இலக்கை குறித்து, நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையில வைத்த சித்தத்தை குறித்து, நம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய இருக்கிற காரியங்களை குறித்து, எதை அவர் நியமித்திருக்கிறாரோ, அநாதி காலங்களுக்கு முன்பே அவர் நியமித்த காரியங்களை இன்னும் அவர் மறக்கல, இன்னும் அவர் நிறைவேற்ற இருக்கிறார், இன்னும் அது முடியல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. நம்முடைய சபையிலேயோ சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு இலக்கு வைத்திருக்கிறாரு. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையில நம்ம அதன் மேல கண்களை வைக்கும் பொழுது, அநேக நேரத்தில் நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை, நம்முடைய டெஸ்டினிய, ஆண்டவர் நமக்கு வைத்த இலக்க ஒருவேளை நம்ம மறந்திருக்கலாம். ஆனா இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு இந்த இலக்கை குறித்து சில ஆழமான காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்த இருக்கிறார், வெளிப்படுத்த இருக்கிறார், நமக்கு பேச இருக்கிறார். டெஸ்டினி இஸ் a surety, or we can say an assurance. இந்த இலக்கு என்று நம்ம சொல்லுகிற வேலையில, அது நம் வாழ்க்கையின் நிச்சய உறுதியாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஷூரன்ஸ், ஒரு ஒரு உறுதிமொழியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் டெஸ்டினி வி கேன் மனுவர் த்ரூ எனி சிச்சுவேஷன், பட் ஸ்டில் வி வில் நாட் பி கன்சியூம்ட்.
நாம் இந்த இலக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிறபடினால நம்மளுடைய சபையில இந்த இலக்கு இருக்கிறபடினால நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் சித்தம் ஆண்டவர் நமக்கென்று ஒரு இலக்கை நமக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால நம்ம எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் அது அக்கினியாக இருந்தாலும் அது தண்ணீராக இருந்தாலும் அது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வெளியே வரக்கூடிய ஒரு 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 காரியம் அங்கு நடக்கிறது என்றால் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு இலக்கு வைத்ததுனாலதான் நம்ம எல்லா சூழ்நிலையும் கடந்து எல்லா காரியங்களையும் கடந்து நம்ம வெளியே வர முடிகிறது. மூன்று பேர் அவர்கள் ஏன் அக்கினியில் எரியவில்லை என்றால் சும்மா ஆண்டவர் அற்புதம் செய்யறது ஒன்றிய அவங்களை வைத்து ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அவர் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அந்த அக்கினியில போனாலும் அவர்கள் எரிந்து போகல. ஏனென்றால் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இலக்கு வைத்திருந்தார். அதே போல இலக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு இன்சூரன்ஸ், ஆண்டவர் கொடுத்த ஒரு ஷூரிட்டி, ஆண்டவர் கொடுத்த ஒரு அஷூரன்ஸ், ஆண்டவர் கொடுத்த ஒரு நிச்சயம் என்ன என்றால் ஆண்டவர் அதை நம்ம அடைகிற வரையிலும் என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் என்ன மாதிரி புயல்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் என்ன மாதிரி சஞ்சலங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த இலக்கு என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த இலக்கு முடிகிற வேலையில நம்ம எல்லாருமே ஒரு நாள் ஆண்டவர் கிட்ட போக போகிறோம். ஆனாலும் இந்த இலக்கு முடியாத பட்சத்துல இந்த இலக்கு ஒன்று நிறைவேறாத பட்சத்துல எதுவுமே நம்மளை அழிக்க முடியாது, எதுவுமே நம்மளை நிறுத்த முடியாது, எதுவுமே நம்மளை அதை அங்க தடை செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய இலக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்று நிறைவேறாம இருக்கு. ஆண்டவருடைய இலக்கு நிறைவேறுகிற வேலையில நம்முடைய ஓட்டம் முடிகிற வேலையில அப்பொழுது நம்ம தேவனை சந்திப்போம். ஆனா அதற்கு முன்பு எது நம்மளை எல்லா காரியங்களும் மேற்கொள்ள வைக்க ஒரு டெபாசிட் ஆண்டவர் உள்ள வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய டெஸ்டினி, அவருடைய இலக்கை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இப்படியாக நீங்கள் அடுத்த அந்த யூ கோ டு தி அதர் சைட், அக்கறைக்கு போங்கள், அங்க நான் உங்களுக்கு அங்க வந்து நம்ம பாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்று ஒரு வசனத்துல சொல்கிறார். அவர்கள் போகிற வேலை புயல் காற்று வருது. அந்த புயல் காற்று வருகிற வேலையில அப்ப அவங்க நினைச்சாங்க நம்ம சாக போகிறோம், ஐயரே நாங்கள் படிந்து போகிறோம், எங்களை காப்பாத்துங்க என்று கத்துகிறார்கள். அப்ப ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு அற்ப விசுவாசியே என்று சொல்கிறார். இஸ் டாக்கிங் அபவுட் வை யூ வை யூ ஹூ ஹேவ் லிட்டில் ஃபேத். ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சிறிய விசுவாசம் உள்ளவர்களே, ஏன் நீங்க நம்பல? அப்ப நம்ம யோசிக்கணும், ஏன் ஆண்டவரே ஒரு பயம் புயல் வரும்பொழுது பயப்படுறது ஒரு சாதாரண காரியம் தானே? ஏன் ஆண்டவர் வந்து கேட்டாரு சிறு விசுவாசம் உள்ளவனே, அற்ப விசுவாசி என்று யான் சொன்னாரு? ஏன் தெரியுங்களா சொன்னாரு? அதுக்கு முன்னே அவர் வாக்கு கொடுத்தாரு நீ அக்கறையில போய் சேர வேண்டும். அப்ப அந்த வார்த்தையை நம்பு, எல்லா சூழ்நிலையிலும் நீ கடந்து செல்வாய். அப்ப அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறார். என்ன என்றால் when God, when Jesus has promised us that we will go to the other side, we will go to the other side. நாம் கண்டிப்பாக அக்கறைக்கு செல்வோம். புயல் வரலாம், காத்து வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனாலும் அடுத்த அந்த அக்கறைக்கு நம்ம போய் சேருகிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து அந்த புயல் மத்தியில அந்த கொந்தளிப்பின் மத்தியில நம்மளை என்ன செய்வார் என்றால் வழி நடத்துவார். யார் வழி நடத்துவார் என்றால் நமக்கு ஒரு டெஸ்டினி வைத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு இலக்கு வைத்திருக்கிறாரு. என்ன சுற்றி நடந்தாலும் நம்ம இதுல நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு இலக்கு வைத்ததுனால எப்படிப்பட்ட சூழ்நிலை புயலை நான் கடந்து சென்றாலும் அதுல நான் கடந்து அக்கினியிலையும் அதாவது வெள்ளத்துல கடந்து போகிறது போல நான் கடந்து வந்து கடைசியாக என்ன செய்வேன், அங்க வந்து நான் சேருவேன். இது வந்து ஒரு ஆளுக்கு தான், இது வந்து சும்மா வந்து இந்த ஒரு சம்பவத்துல ஒண்டி நடக்கல. அநேக பைபிள்ல இது நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல போறேன். We cannot be destroyed because God has promised our destination. We cannot be destroyed because God has promised our destination. Let the fear go from our mind. Let the confusion go from our mind. Let all kinds of turmoil in our spirit, let it be come to an end this morning. இந்த கால வேளையில நம்முடைய பயங்கள், சூழ்நிலைகள், கேள்விக்குறிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அமைதலுக்குள்ள வரட்டும். எல்லாமே அமைதலுக்குள்ள வரணும். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு ஒரு டெஸ்டினி வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், சபைக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஒரு ஆவின் அழைப்பின் நோக்கம் வைத்திருக்கிறார். இது எல்லாமே ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால புயல் வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும் அது எல்லாமே என்ன அழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த நோக்கமும் அந்த சித்தமும் ஒன்றும் நிறைவேறல.
In the book of Luke, chapter 2, verse 25. Okay, let me read it for you. At that time, there was a man in Jerusalem named Simeon. Okay, he was righteous and devout and was eagerly waiting for Messiah to come and rescue Israel. The Holy Spirit was upon him and had revealed to him that he would not die until he had seen the Lord. Inga vasanathula solapadu tamila na padikiran no adhigam nariya irukudhu. முக்கியமான கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நீ எத்தனை வயதானாலும் சரி, என்ன மாதிரி யுத்தங்கள் உன் நாட்டில் நடந்தாலும் சரி, என்ன மாதிரி காரியங்கள் இருளின் காரியங்கள் எது நடந்தாலும் சரி, சீமியோன் என்பவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக அந்த ஆலயத்தில் அவன் பார்க்கிற வரையிலும் அவன் கண்கள்னால உண்மையான இயற்கையின் கண்கள்னால அவன் பார்க்கிற வரை அவனுக்கு மரணம் வராது. அதான் இங்க சொல்லப்படுகிறது. உன் இலக்கு அடைகிற வரைக்கும் எதுவுமே நம்மள அழிக்க முடியாது. இன்னொரு உதாரணம் லூக்கா 2:36, Luke chapter 2:36. அதிலே வந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா, there is another person, a prophetess, a name, a prophetess called Anna, okay, was there in the temple. She was a daughter of Phanuel from the tribe of Asher. She was very old. Her husband died when they had married only 7 years. Then she lived as a widow to the age of 84. She never left the temple but stayed there day and night, worshiping God, fasting and prayer. Came along just as Simeon talking with Mary and Joseph. She began praising God. She talked about the child to everyone who had been waiting expectantly for God to rescue Jerusalem. இவளுங்க ஆனா என்ற ஒரு பெண்மணி எங்க நடக்குது, என்ன நடக்குது, ஒரு தீர்க்கதரிசி அவள். அவள் ஆலயத்தில் இருக்கிறாள். 84 வயது, மரிக்கவில்லை. ஏனென்றால் அவளும் ஆண்டவரை காணும்படியாக ஆண்டவர் நியமித்தார். அவன் இவர்கள் இலக்கு அவங்க அடைகிற வரைக்கும் அவர்களுக்கு எதுவுமே நேரிடல. அப்போஸ்தலர் 27:20-26 பார்க்கிற வேலையில அவங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறார் என்றால், அங்க வந்து அவர் ரோமுக்கு பிடித்து கொண்டு போறாங்க. ரோமுக்கு அங்க பிடித்து கொண்டு போகிற வேலையில் என்ன நடக்குது என்றால், அவர் கப்பையில போகும்பொழுது பெரிய புயல் அடிச்சு அங்க பெரும் காற்று அடித்து எல்லாமே தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்றவர்களானார்கள். Paul, you know, there was a terrible storm raged for many days, blotting out the sun and the stars until at last all hope was gone. None of them believed that they will leave. They think they were going to die. அந்த கப்பல் உள்ளவங்க எல்லாம் நினைச்சாங்க நான் சாக போறேன். But if you see in the verse 23, 23 வசனத்துல பார்க்கும்போது, ஏனென்றால் ஒரு நாளுக்கு முன்பு தேவதூதன் எனக்கு வந்து சொன்னார், நீ வந்து எனக்கு சாட்சி கொடுக்கணும். எங்கனாக்கா ரோம்ல சீசர் முன்பாக நீ போய் அங்க எனக்கு நீ சாட்சி கொடுக்கணும். ஆகையால நீ சாக மாட்ட, கப்ப உடையும் தான், புயல் வரும் தான், பல விதமான கொந்தளிப்பு நடக்கும் தான், கப்ப உடைஞ்சு போகிறது தான், ஆனாலும் நீங்கள் யார சாக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் தேவதூதன் மூலமாக பவுலுக்கு வெளிப்படுத்த, பவுல் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு அந்த காரியத்தை சொல்கிறார். என்னால நீங்களும் சாக மாட்டீங்கன்னு சொல்கிறார். Because of me, you will be rescued, you will be protected, because the angel came to me and
told me that nothing will happen to me because I must stand and testify before Caesar in Rome. அப்ப அந்த இலக்கு அடைற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் இவருக்கு ஒண்ணும் நடக்கல. அதே போல தான் அங்க ஒரு பாம்பு வர போட்டுறோம், அவரை ஒரு பாய்சனஸ் ஸ்னேக் அது வர போட்டுறோம். ஆனா அவர் தட்டி விட்டுட்டு நெருப்புல போட்டுட்டு அவர் என்ன செய்வாரு, அவர் போய்கிட்டே இருப்பாரு. ஏன் அவரு ஒரு பதறல, ஏன் வந்து அவர் கலங்கல, ஏனென்றால் அங்க சொல்லப்பட்டது நீ சீசர் முன்பு ரோம்ல போய் நீ அடைகிற வரைக்கும் எனக்கு நீ சாட்சியா இருப்பது உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு, அதை நீ அடைகிற வரைக்கும் பிரச்சனைகள் வராம இருக்கும்ல, சோதனைகள் வராம இருக்கும்ல, இது எல்லாம் வந்தாலும் இது உன்னை அழிக்காது. உனக்கு டெஸ்டினி வாழ்க்கையில் ஆண்டு வைத்ததுனால ஆண்டு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் இலக்கு வைத்திருக்கிறதுனால அந்த நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால அவனை யாரும் நம்மளை யாருமே அழிக்க முடியாது, எந்த சூழ்நிலைகளும் அழிக்க முடியாது. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை மீட்க மேற்கொள்ள நம்மளை வைப்பார். ஏனென்றால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது. அதே போலதான் மோசேயும், மோசே கொலை செய்துட்டு ஓடி வந்துருவார், ஆனாலும் திரும்ப அந்த எஜிப்டுக்கு போகிற வேலையில அந்த ஃபாரோ அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, அந்த ஃபாரோ அவனை அழிக்கல, அந்த ஃபாரோ அவனை வந்து ஒன்றும் செய்யல. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய இலக்கு அவனுக்குள்ள வைத்திருக்கோம். He has a destiny of God. Moses has a destiny of God on the inside of him. That's why he can face Pharaoh and Pharaoh cannot do anything to him. So from all these verses what I'm trying to say is this. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இலக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார், இன்னும் நீ செய்து முடிக்க வேண்டிய சில காரியம் உண்டு. இது வயதுக்கு பற்றி ஒரு காரியம் இல்ல. It's not about age. It's about fulfilling God's destiny. எனக்கு வயசாச்சு, நான் டெஸ்டினிக்கு வந்துட்டேன் கூட சொல்ல முடியாது. சில நேரத்தில் நான் ஒரு வயசு ஒரு எல்லைக்கு வந்துட்டேன், ஆகையால நான் வந்து இலக்குக்கு வந்துட்டேன். இல்ல இல்ல, இட்ஸ் நாட் அபவுட் தி ஏஜ், இட்ஸ் அபவுட் ஃபுல்ஃபில்லிங் தி ரேஸ். அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிற காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையால இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டருடைய இலக்கு இருக்கிறவர்கள் அழிக்கப்பட முடியாது. ஆண்டருடைய நோக்கம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறாத பட்சத்துல அவர்களை எந்த காரியமோ உலகத்தின் காரியங்கள் எதுவுமே அவங்களை அழிக்க முடியாது, அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கிற வரைக்கும். இந்த காரியத்தை ஆவியானவர் நம் உள்ளத்துல வைக்கிறார். இன்றைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப், இந்த ஆதியாகமம் 17 அதிகாரம் 11 வசனம், ஜெனசிஸ் 17:11 it says that God came down to Abraham at the age of 99. Prophetically, this is a picture of a springboard. பாருங்க, இந்த 99 வயசுல அந்த வசனத்துல இப்படியாக சொல்கிறது, 99 வயதுல ஆண்டவர் யார்கிட்ட வருகிறார் என்றால் ஆபிரகாம் கிட்ட வருகிறார். இது ஒரு தீக்க தரிசன ரீதியில் என்ன குறிக்கிறது என்றால், உன்னுடைய இலக்கை நீ அடைகிற எல்லையில நீ இப்ப ஸ்பிரிங் போர்ட் அப்படி குதிச்சபே இப்படி பாய போறாங்க பாருங்க, அதான் ஸ்பிரிங் போர்ட். அந்த மாதிரி 99 years old அங்க சொல்லப்படுகிற என்ன தீக்க தரிசனமாக அங்க சொல்லப்படு, நீ அந்த பூர்ற கட்டத்துக்கு வந்துட்ட, அது கிட்ட வந்துட்ட, அந்த இலக்கை நீ அடைய போற கட்டத்துக்குள்ள நீ வந்துட்ட, உன்னோட ஐசேக்கை நீ பெற்றுக்கொள்ள போற கட்டத்துக்குள்ள நீ வந்துட்ட என்று சொல்கிறாரு. ரெண்டு காரியங்க நம்ம பார்க்க வேண்டும். 99 என்று சொல்லுகிற வேலையில முதலாவது காரியம் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய தீக்க தரிசன கேலண்டர்ல ஆபிரகாமோட நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ரெண்டாவது காரியம் என்ன என்றால், அவனுடைய இலக்கை நோக்கி அவன் முன் செல்லுகிறதுக்கு சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும். ஏனென்றால் அவன் பூர போறான், அவன் எந்த எல்லைக்குள்ள பூர போகிறான், அவனுடைய அந்த இலக்கை அவன் அடைய போகிறான். So God must put something in his life. ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்குள்ள வைக்கணும். இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரியத்தை முதல்ல உங்களுக்கு விளக்கின, இலக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளை அழிக்க வல்லமை இல்லை. நம்முடைய சபையோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, நம்முடைய குடும்பத்தையோ, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையோ, இந்த இலக்கு இருக்கிறதுனால எதுவுமே அழிக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை இல்லை. ஆண்டோட வார்த்தை பிரகாரம் தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்ப இது நடக்கிற வேலையில இந்த ஆபிரகாமோட வாழ்க்கையை வைத்து தீக்கு தரிசனமாக ஆவியானவர் சில காரியங்கள் நமக்கு இன்னைக்கு விளக்க இருக்கிறார். நம்பர் ஒன், முதலாவது காரியம் ஆதியாகமம் 17:1 Genesis 17:1 When Abraham was 99 years old, the Lord appeared to Abraham
and said, I am Almighty God, walk before me and be blameless. அங்க ஆண்டவர் சொல்ற ஆண்டவர் அவர் சொல்றாரு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்றாரு This is the picture of God of destiny. இங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் இந்த வெளிப்பாடு நல்லா கவனமாக கேளுங்க இந்த வெளிப்பாடு இந்த 17வது அதிகாரத்துல உள்ள வெளிப்பாடு இதுக்கு முன்பு அவனுக்கு கொடுக்கப்படல நீங்க 15வது அதிகாரத்துல பார்க்கிற வேளையில ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டு அவர் வந்து சொல்கிறார் இப்படியாக சொல்கிறார் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் மகா பெரிய ரிவார்டாக இருக்கிறேன் God in chapter 15 God appeared to Abraham and said do not fear Abraham I am shield to you your reward shall be very great that is the previous revelation அதுக்கு முன்ன உள்ள ரெவலூஷன்ல அப்போ உள்ள வெளிப்பாடுல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது ஆனா இந்த 17வது அதிகாரத்துல அதே வார்த்தை ஆண்டவர் சொல்லல வேற ஒரு வெளிப்பாடுல வருகிறார் முதலாவது பாயிண்ட் நம்பர் 1 we must receive a fresh revelation an encounter of god we must receive a fresh revelation an encounter from god we must receive a fresh revelation an encounter from god now ஒரு நேரடியான ஒரு புது வெளிப்படுத்தலையும் ஆண்டவரோடு சந்திப்போம் இப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய இலக்கை நான் அடையிறதுக்கு அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆபிரகாமுடைய இலக்கை அடையிறதுக்கு ஆண்டவர் அவனுக்குள்ள சில காரியங்களை வைத்தார் அவன் அந்த இலக்கு கிட்ட வந்துட்டான் இலக்கு அவனுக்குள்ள இருக்குது அந்த இலக்கு இருக்கிறதுனால பல சோதனைகளை தாண்டி வருகிறான் ஆனாலும் அவன் இலக்கை முடிக்க வேண்டும் அவன் அந்த இலக்கை அடைய வேண்டும் இப்ப அது கிட்ட வந்துட்டான் இப்ப அவன் என்ன செய்யணும் இப்ப அவன் என்ன செய்ய வேண்டும் அந்த இலக்கு கிட்ட வந்த நீனும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாரோ அதை தான் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் அதை அவர் செய்கிற வேலையில என்ன நடக்கும் என்றால் என் வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் ஆண்டவர் நமக்கு வைத்த இலக்கு ஆண்டவர் நமக்கு வைத்த சித்தம் அங்க நிறைவேறப்படும் அப்ப அதுக்கு முதலாவது ஆபிரகாமுக்கு நடந்தது என்னது ஒரு புது வெளிப்பாடு வந்தது அங்க என்ன வெளிப்பாடு வந்தது என்றால் God revealed to him as a God Almighty. அங்க ஆண்டவர் ஒரு சர்வவல்ல தேவன் என்று அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தார் இந்த வெளிப்பாடு இது அவனுக்கு முன்ன வரல ஆனாலும் இப்போதான் அந்த வெளிப்பாடு அவனுக்கு வருகிறது Now, only now, he is receiving this revelation called God Almighty in Hebrew. Yes, it's in Hebrew, the word called El Shaddai. அங்க El Shaddai என்று ஆண்டவர் வெளிப்படுகிறார் I'm telling you, this is the first time in the Bible God is revealing himself as El Shaddai. பைபிள்ல ஆண்டவர் முதல் முறையாக El Shaddai என்ற ஒரு வெளிப்பாடு அவருடைய பேரு கொடுக்கிறார் என்றால் அது ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் இன்னொரு பக்கத்தை காட்டுகிறார் என்ற அர்த்தம் இன்னும் இந்த போன தடவை வந்து 15வது அதிகாரத்தில் இந்த பக்கத்தை பார்த்த ஏப்ரஹாம் ஆனால் இப்பொழுது நீ இந்த பக்கத்தை பார்க்க போற ஏனென்றால் இந்த பகுதியை நீ பார்த்தாதான் வரப்போகிற அந்த இலக்குக்குள்ள நீ கூற முடியும் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அப்படியாக தான் வெளிப்பட வேண்டும் பழைய வெளிப்பாடு அல்ல ஒரு ஃப்ரெஷ் ரெவலேஷன் ஒரு ஃப்ரெஷ்ஷான என்கவுண்டர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு பழைய வெளிப்பாடு வைத்து நம்ம இப்ப அதுக்குள்ள நுழைய முடியாது ஏனென்றால் அந்த வெளிப்பாடு எதுக்கு என்றால் உன்னை இலக்கு கிட்ட நடத்துறதுக்கு இன்னொரு வெளிப்பாடு வேண்டும் நீ இலக்குக்குள்ள பூர்றதுக்கு அந்த இலக்குக்குள்ள பூர்ற கட்டத்துல ஆபிரகாம் வந்ததுனால அவனுக்கு வந்த வெளிப்பாடு என்ன என்றால் எல் ஷடாய் நாமளும் இந்த எல் ஷடாயை சந்திக்க வேண்டும் நாம் நம்முடைய இந்த எல் ஷடாயை நம்ம சந்திக்கிறோம் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் எல் ஷடாய் ஆக்கர்ஸ் 7 டைம் முக்கியமான கட்டத்துல 7 தடவை சொல்லப்பட்டது ஏழு முறை தான் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது அதுல முத முத சொல்லப்பட்டது இங்கதான் முத முத இங்கதான் சொல்லப்பட்டது இந்த எல்ஷடா என்றால் என்ன அர்த்தம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் எல்ஷடா என்றால் என்ன அர்த்தம் இந்த எல்ஷடா என்று சொல்லுகிற வேலையில எல் என்றால் காட் ஆண்டவர் கடவுள் என்ற அர்த்தம் ஆனா இந்த ஷடாய் என்ற வார்த்தை வந்து பல வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார் என்ற பல வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் சில பேர் சொல்றாங்க இந்த வார்த்தை வந்து ஹிப்ரு வார்த்தை ஷாட் ஷாட் என்ற வார்த்தையில இருந்து வருது எஸ் ஹெச் ஏ டி ஷாட் ஷாட் த மீனிங் ஆஃப் த ஷாட் இன் ஹிப்ரு இஸ் பிரஸ்ட் சம் அதர் ஸ்காலர்ஸ் சஜஸ்டிங் த நேம் டிரைவ் ஃப்ரம் அகேடியன் வேர்ட் சது
meaning mountain. Okay, இதனால புரிஞ்சுக்கோங்க. ஷாட் என்ன இப்ரு வார்த்தையில வந்து என்ன என்றால் தாய் வந்து பால் கொடுக்கறாங்க அந்த மார்பகம் அப்படி சொல்லப்படுகிறது என்ற அர்த்தத்தில இருந்து இந்த ஷடாய் என்ற வார்த்தை வந்திருக்கு சொல்கிறாங்க. சில பேரை எப்படி வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் என்றால் சடு சாது சுந்தர் சாது அந்த சாது இல்ல சடு SADU சடு இல்ல இல்ல இது சடுல இருந்து வந்திருக்கலாம் அப்படி சொல்றாங்க. சடுனா மவுண்டன் மலை அப்படின்னு ஒரு அர்த்தம். மலை பேர மலை இல்ல நம்ம ஏறுற மலை. ஓகே இதெல்லாம் மலை. ஓகே சடு என்ற அர்த்தம். சோ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் ஒரு எப்படி கொடுக்குறாங்க, திஸ் ரிஃபர்ஸ் டு காட் கம்ப்ளீட்லி நரிஷிங் சட்டிஸ்ஃபைங் அண்ட் சப்ளைங் ஹிஸ் பீப்பிள் வித் ஆல் தியர் நீட் ஆஸ் அ மதர் வுட் ஹர் டு சாரி வித் ஆல் தியர் நீட் ஆஸ் அ மதர் வுட் ஹர் சைல்ட் கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட் அல் திஸ் டினோட்ஸ் அ காட் ஹூ ஃப்ரீலி கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் பிளஸிங் He is our sustainer. அவரே நம்மை காக்கிறவர், அவரே நமக்கு சகஜ. ஒரு தாய் எப்படி பாலூட்டி மகனுக்கு கொடுக்க பிள்ளைகளை வந்து கொடுக்கிறாங்களோ அதே போல நம்மை தேற்றி நமக்கு சகலத்தையும் கொடுத்து நம்மை உருவாக்கி நம்மளை வளர்த்து நம்மளை திருப்திப்படுத்தி நமக்கு தேவையானவர்களை கொடுத்து நடத்துகிற ஆண்டவர் என்று ஒரு வியாக்கியானம். இன்னொரு எல்ஷடா எப்படி அங்க சொல்லப்படுகிறது, மவுண்டன் சொன்ன பாருங்க மலை. அப்படின்னா என்ன சொல்லப்படுறது, God of the mountain என்று கூட சொல்லுகிறாங்க சில சில வியாக்கியாளர்கள். சில வியாக்கியான படுகிற பேர் சொல்ற God of the mountain, மலையின் தேவன் அல்லது மலைகளின் தேவன், சர்வவல்ல தேவன். அதே வேளையில் அவர் மலைகளின் தேவன். அப்பனா மலைகளை ஆளுகிறவர், அவர் தான் மலைகளுக்கு தேவன். ஆகியதான் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன மலைகள் இருந்தாலும் அந்த மலைகளின் தேவன் இடத்திலிருந்து நம்ம வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ பேசுகிற வேளையில இந்த மலைகள் கீழ்ப்படியும், இந்த மலைகள் லெவல் ஆகும், இந்த மலைகள் அகற்றப்படும். When the God of the mountain speaks, all other mountain has to listen to him, must listen to him. அவர்கிட்ட அது கேட்க வேண்டும். அந்த ஏனென்றால் அவர் மலைகளின் தேவன், அல் ஷடாய் என்றால் மலைகளின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தம் அப்படியாக சொல்லப்படுகிறது, அல் ஷடாய் என்றால் அதோட ஆழமான ஒரு காரியத்தை அர்த்தத்தை என்ன சொல்கிறார், the overpower. அப்படி என்றால் let me say in English first, El Shaddai is the overpowering meaning. God will not do what God will do what he purposed to do, overpowering all opposition. அப்பனா அவர் தீர்மானித்ததை அவர் செய்து முடிப்பார், என்னமாரி எதிர்ப்பு வந்தாலும் அதை செய்து முடிப்பார். அதான் வந்து El Shaddai. அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார், அவர் கொடுத்த இலக்கை அவர் செய்து முடிப்பார். அது என்ன மாதிரி எதிர்ப்பு வந்தாலும், இயற்கையில வந்தாலும், மனிதன் மூலமா வந்தாலும், பிசாசு மூலமா வந்தாலும், நரகத்து மூலமா வந்தாலும், நோய் மூலமா வந்தாலும், எது மூலமாக வந்தாலும், அதை எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கி அவர் என்ன செய்வார் என்றால் அவர் சித்தத்தை தான் நிறைவேற்றுவார். El Shaddai. சம் இன்டர்பிரேட் என்ன சொல்றாங்க, சில இன்டர்பிரேட் பண்றாங்க, சொன்ன பாருங்க தாய் போலாது தேற்றுகிறார் என்ற ஒரு அப்ப சஃபிஷியன்ட் என்று சொல்கிறாங்க, போதுமானவர், நமக்கு போதுமானவர். அவர் சர்வவல்ல தேவன், அதே வேளை நமக்கு போதுமானவர். He is almighty God and he is enough for me. அவர் எனக்கு தேவையானவர், அவர் எனக்கு சர்வவல்லவர், அவரே எனக்கு போதுமானவர். நான் மேற்கொள்ள அவர் போதும், நான் வெற்றி அடைய அவர் போதும், நான் சுகமாக அவர் போதும், நான் ஆண்டவரை பார்க்க அவர் போதும். இந்த திலக்கை நான் முடிக்க எனக்கு பல காரியங்கள் இல்லை, பல தடைகள் உண்டு, பல பல பலவிதமான என்ன சொல்றது, பலவிதமான காரியங்களை வாழ்க்கையில சரியில்லாமல் உண்டு. ஆனாலும் அவர் போதுமானவர், El Shaddai என்பவர் போதுமானவர். El Shaddai என்பவர் அவர் கொடுக்க முடியும், இல்லாத எல்லாவற்றையும் அவர் அங்கு நிரப்ப முடியும், குறைவானதுல அவருடைய நிறைவை வைத்து அவர் அதை செய்து முடிக்க முடியும். அதான் அப்ரஹாம் வாழ்க்கையில் அநேக குறை, சரீரத்தில் அவனுக்கு குறை, சிந்தனையில் அவனுக்கு இதுக்கு மேல எங்க என்று அவன் சிரிக்கிற அளவுக்கு அது காரியமாக ஆகிவிட்டது. All these things he cannot believe. Abraham is not in a state to fulfill his destiny, to enter into his destiny, but still he knows. That's why God revealed to him as El Shaddai. அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு El Shaddai என்று வெளிப்பட்டார், நான் உனக்கு போதும், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள நான் உனக்கு போதும்,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், தாயை போல தேற்றுகிற தேவன், நான் அநேகம் தாய் போல மார்பகங்கள் கொண்டு நான் அனைத்து தேற்றுகிற தேவன். அது ஒண்டி அல்ல, நான் தேற்றுகிற தேவன் ஒண்டி அல்ல. நான் உனக்கு போதும், இந்த இலக்கை நீ அடைய வைக்க எல்லா தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிக்க, இது இல்லையே எனக்கு, அது இல்லையே எனக்கு, இந்த திறமை இல்லையே, அந்த திறமை இல்லையே, இப்படி இல்லையா, அப்படி இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட குறைகள் இருக்குது, அப்படி இருக்குது என்று பல காரியங்கள் நம்ம சொன்னாலும், this morning the El Shaddai is here to tell us that he is sufficient for us. In him our healing, in him we move, in him we live, in him we have our being. அவருக்குள்ள நாம இருக்கிறோம், அவருக்குள்ள நாம பிழைத்திருக்கிறோம். இதுவரை பிழைத்தது அவருக்குள்ளதான், இனிமேல் நம்ம பிழைக்க போறது அவருக்குள்ளதான். நம்முடைய இலக்கை சபையாக, நம்முடைய குடும்பமாக, நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில, ஆண்டவர் வைத்த சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற போறதில்ல. ஆனால் அந்த கிரேட் எல் ஷடாயோட வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் வருகிற வேலையில, அவரை பார்க்கிறவர்கள் அவரை போலவே மாறுவார்கள், அவரை காணுகிறவர்கள் அவரை போலவே மாறுவார்கள் புது வெளிப்பாடுல எல் ஷடாய் சர்வ வல்ல தேவன், எனக்கு போதுமான தேவன், எனக்கு அவர் கொடுக்க வல்ல தேவன், என்னை மாற்ற வல்ல தேவன், என்னை சுகமாக்க வல்ல தேவன், அவரை நான் இப்போ இந்த வேலையில பார்க்கிற வேலையில நான் எதை பார்க்கிறேனோ அதை தான் நான் பெற்றுக்கொள்வேன். ஆகையாலதான் ஆபிரகாம் ஆண்டவர் வெளிப்பட்டு சொன்னாரு, நான் எல் ஷடாய், I am Almighty God, நான் சர்வ வல்ல தேவன், நான் உனக்கு போதுமானவர், நான் உன் இலக்கின் தேவன். நான் ஏன் வந்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய இலக்கை நிறைவேற்ற போற கட்டம் வந்துருச்சு. ஆகையால நீ பார்க்க வேண்டியது பழைய ஒரு வெளிப்பாடு நீ பார்த்த நல்லதுதான், ஆனா இப்போ ஒரு புது வெளிப்பாடு நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த புது வெளிப்பாடு என்னென்றால், எல் ஷடாய் ஆண்டவர் சர்வ வல்ல தேவன், அவர் சர்வ வல்ல தேவன் ஒண்டி அல்ல, அவர் மலைகளின் தேவன், அவர் மலைகளின் தேவன் ஒண்டி அல்ல, அவர் போதுமான தேவன். அவர் நமக்கு இந்த வெளிப்பாடு நமக்கு கொடுக்கிற வேலையில் என்ன நடக்குது என்றால், ஒவ்வொரு முறை ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுதும் நம்முடைய இலக்கு கிட்ட நம்ம போகிறோம். Every time when God gives us a fresh revelation, we move towards our destiny. Revelation and encounter with God will propel us forward and get us nearer and nearer to our assignment and destiny. நீ தேவனோட வெளிப்பாடு பெற பெற பெற, தேவனை குறித்த வெளிப்பாடு உன் வாழ்க்கையில வர வர வர, அவர் உனக்கு சும்மா ஒரு அனுபவம் ஒண்டி கொடுக்கல, அவர் உன்னை என்ன செய்கிறார் என்றால் உன் இலக்கு கிட்ட நவுத்திக்கிட்டே போறார் என்றார். ஆகையால ஆண்டவர் சொல்கிறார், I am God Almighty El Shaddai. நீ செய்ய வேண்டியதில் நான் செய்து முடிப்பேன். ஒன்று குறைந்த 2:5 சொல்லப்படுகிறது, உங்க விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் இல்ல, கர்த்தருடைய பலத்தில் நிற்கும் படிக்கு. So that your faith might not rest in the wisdom of man but in the power of God. That's why the Almighty must reveal to us. இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே இந்த எல் ஷடாய சர்வ வல்ல தேவனே, போக போற காலம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. But all we need is a El Shaddai. And the El Shaddai Devan namakku theva. Nammude ilakkai niraivetra and the El Shaddai Devan theva. Economy ella aadi poi kadakala. Aanalo the God of all sufficiency must be our father. Avar nammude pidavaga. Avar sagalathai kodukkira devanaga. Namakku velippada vendiya. ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரே நம்ம கேட்க வேண்டும், கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, கண்களை மூடி அப்படியாக ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம். ஆண்டவரே, ஓ எல் ஷடாய் தேவனே, ஓ சர்வ வல்ல தேவனே, எனக்கு வெளிப்படும், எனக்கு வெளிப்படும் என்று கேட்போம். எல்லா கரங்கள் கண்களை மூடி ஓ இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி கேட்போம், எல் ஷடாய் தேவனே எனக்கு வெளிப்படும். த காட் ஆஃப் ஆல் சஃபிஷியன்சி, ஓ எல்லாமே அவருக்குள்ள உண்டு, எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது, எல்லாமே அவருக்குள்ள நிறைவேறப்பட்டு விட்டது, எல்லாமே அவருக்குள்ள உள்ளவர். ஓ ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படும், எங்க ஒவ்வொரு வாழ்க்கையில வெளிப்படும். உண்மை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உணர வேண்டும். ஆண்டவரே இந்த எக்கனமி இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று பல காரியங்கள் நடக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் பார்க்க வேண்டியவர், ஆண்டவரே உண்மை நாங்கள் காண வேண்டும். The God Almighty, the God of all sufficiency and the God of the mountains. ஓ மலைகளின் தேவனை நாங்கள் அறிய வேண்டும், மலைகளின் தேவனை நாங்கள் அறிய வேண்டும். In Jesus name. Amen. Amen. Let's go to the second point. இரண்டாவது பாயிண்ட் நம்ம போவோம். இந்த கால வேளையில இரண்டாவது பாயிண்ட் என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஜெனசிஸ் 17:1-2 வரைக்கும் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார்,
When Abraham was 99 years old, the Lord appeared to Abraham and said, I am God Almighty. Walk before me and be blameless. என் முன்பாக நீ நடந்து அங்க இருங்க தமிழ்ல படிக்கிறார் தமிழ் எப்படியாக என் முன்பாக நீ நடந்து குற்றமற்றவனாய் இரு குற்றமற்றவனாக காணப்படு என்று சொல்கிறார். இரண்டாவது காரியம் நான் இலக்கை நான் அடையிறதுக்கு முதலாவது எல்சடாய் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு வரணும். இரண்டாவது என்னுடைய இலக்கை நான் அதுக்குள்ள நான் நுழையிறதுக்கு இலக்குக்குள்ள நான் நுழையிறதுக்கு இரண்டாவது எனக்கு என்ன வேணும் என்றால் we must walk before him and be blameless. நாம் அவர் முன்பாக நடந்து குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் நாம் அவர் முன்பாக நடந்து குற்றமற்றவர்களாக நாம இருக்க வேண்டும். இது என்னத்தை குறித்து சொல்லப்படுகிறது? ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ என் முன்பாக நடந்து குற்றமற்றவனாயிரு. Walk before me and be blameless. What does that mean? It talks about two things. It signifies two things. இங்க ரெண்டு காரியங்களே இது காட்டுகிறது என்னென்றால் இது என்னத்தை குறிக்குது? Walk before me and be blameless. What God is trying to say to Abraham. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? A deep cleansing and sanctification must take place inside of you. உனக்குள்ளாக ஒரு ஆழமான சுத்திகரிப்பும் பிரித்தெடுத்தல் வந்து நடக்க வேண்டும். நீ இலக்கை அடைகிறதுக்கு இது நடக்கணும். இலக்கை நீ அடைவதற்கு என்ன செய்தோம் இது நடக்க வேண்டும். Walk before me. ஆகிய தேவ பிரசன்னத்தில் ஒரு ஆழமான ஒரு சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும். Abraham cannot carry the past blunder into the future destiny. ஆபிரகாம் பழைய காலத்தில் பண்ண கூத்துகள், பழைய காலத்தில் அவன் செய்த கோளாறுகள், பல கோளாறு செஞ்சிருக்கிறார். நீங்க அந்த 17 முன்ன பாத்தீங்கன்னா பல கோளாறுகள் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில. போய் சொல்லியிருக்கிறாரு எங்க ஆண்டு இஜிப்ட் வேற போயிருக்கிறாரு, அங்கிருந்து தேவையில்லாத ஜாமாவை எடுத்து வந்துட்டாரு, ஹாகார வேற இது மாதிரி பல காரியங்கள் கூட்டிட்டு வந்தார். பல காரியங்கள் இதுக்கு முன்னே அவர் செய்தார். ஆகார் மூலமாக இஸ்மேல வந்து பெற்றுக்கொண்டாரு. There are a lot of blunders. But God spoke to him and said, you cannot carry these past blunders into your future destinies. Let me cleanse you. Walk before me and be blameless. என் முன்பாக வந்து சுத்திகரிக்கப்படு. உன் சுயநீதியில் ஆண்டவர் சுத்திகரிக்க சொல்லல, உன் அளவுக்கோள் ஆண்டவர் சுத்திகரிக்க சொல்லல, என்னுடைய அளவுக்கோள் ஆண்டவர் சுத்திகரிக்க சொல்லல, அவருடைய அளவுக்கோளுக்கு அவர் முன்பாக வர சொல்ல. வாக் பிஃபோர் மீ, என் முன்பு நடந்து, என் முன்பு நான் உன்னை ஸ்கேன் பண்ணி, நீ என் முன்பு நடக்கும் பொழுது உன்னை நான் ஸ்கேன் பண்ணும் பொழுது என் அளவுக்கோள் என்ன சொல்லுகிறது, என்னுடைய பரலோக டெம்பரேச்சர் என்ன சொல்லுது உன்னை குறித்து, அது என்ன சொல்லுகிறது, அதை வைத்துதான் நீ மாற்றப்பட வேண்டும், அசைக்கப்பட வேண்டும், உன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகிய பழைய காரியத்தை நீ கொண்டு வராத, சுத்திகரிக்கப்படு என்று சொல்கிறார். சங்கீதம் 23:3 வசனத்தில் சொல்லப்படுகிறது, Who may ascend into the hill of the Lord, or who may stand in the holy place? He who has clean hands and pure heart, who has not lifted up his soul to an idol nor sworn deceitfully. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆனால் என்ன சொல்கிறாரு? That means without the deep cleansing we can never appear before God. தேவன் முன்பாக அந்த சுத்திகரிப்பு வராமல் அன்றைய இலக்குக்குள்ள நம்ம போக முடியாது, ஆண்டு நம்மளை நடத்த முடியாது, ஆண்டு முன்பு நம்ம வர முடியாது. ஆகையில்தான் இந்த ஒரு ஆழமான சுத்திகரிப்பை குறித்து தான் முதலாவது அங்க சொல்கிறார். இரண்டாவது பாயிண்ட்ல ஏ என்னது என்றால் ஒரு சுத்திகரிப்பு எங்குள்ள நடக்கணும், ஆண்டவரே என்ன ஆராய்ந்து பாருங்க. அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம் we know everything about ourselves. Many times we think this way. We think everything we know about ourselves. No. Actually in the verse it says only the Holy Spirit knows everything about us. அவருக்கு தான் எல்லாமே நம்மளை குறித்து, நம்முடைய எண்ணங்கள் பின்னால என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது பின்னால என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே அவர் தான் பார்க்க முடியும். ஆகையில தான் அவர் நம்மளோட டெம்பரேச்சர் அவர் செக் பண்ண வேண்டும்.
நம்முடைய அளவை அவர் அளக்க வேண்டும், அவர் அந்த கோடை அவர் அளக்க வேண்டும். இது கரெக்டா இருக்குதா, ஆண்டோட ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இருக்குதா? இதை நம்ம மீண்டும் நம்ம வாழ்க்கையில நடக்க வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டு இலக்கு கொண்டு கொண்டு ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஆலயத்தை சுத்திகரித்தார். ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை சுத்திகரித்தார். நம்ம இதுக்கு முன்ன சுத்திகரித்திருந்தாலும் இப்போ இன்னொரு சுத்திகரிப்பு நமக்குள்ள, ஆழமான ஒரு சுத்திகரிப்பு வரணும். இந்த சுத்திகரிப்பு வந்தாதான் நம்ம இலக்குக்குள்ள நுழைய முடியும். பி, ரெண்டாவதுல பி, வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ், என் முன்பாக நடந்து குற்றமற்றவனாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி கம்ப்ளீட் யோர் ஒபீடியன்ஸ். பி இஸ் கம்ப்ளீட் யோர் ஒபீடியன்ஸ், உன்னுடைய கீழ்ப்படிதலை செய்து முடித்து அதை நிறைவேற்று, கம்ப்ளீட் பண்ணு, நிறைவேற்று சொல்கிறார். ரெண்டு காரியம் அதுக்குள்ள இருக்குது. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ், எனக்கு முன்பாக நடந்து குற்றமற்றவனா இருந்தால் உன் வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு வரணும். உன் வாழ்க்கையில சுத்திகரிப்பு வருகிறது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது என்றால், உனக்கு நான் சொன்னதுல நீ கீழ்படுகிற காரியங்கள்ல கீழ்படிந்தது ஒண்டி அல்ல, எல்லா கீழ்ப்படிதலையும் நிறைவேற்றி அதை முழுமைப்படுத்து. கம்ப்ளீட் யோர் ஒபீடியன்ஸ் இன் ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன். இங்கிலீஷ்ல வந்து ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு, அதை சொல்லப்படுகிறது. When Abraham was 99, and the verse 1, when Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am God Almighty, walk before me habitually. அப்பனா தொடர்ந்து என் கூட நட, with integrity, knowing that you are always in my presence. நீ என் பிரசன்னத்தில் இருக்கிற என்று, என்னுடைய சமூகத்தில் நீ இருக்கிற என்று, நீ என்னுடைய நாமத்தை தரித்திருக்கிறாய் என்று நினைத்து, அதுல என் பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் நீதியோடு உத்தமத்தோடு நட. அதான் அர்த்தம். அப்புறம் சொல்கிறாரு, அண்ட் பி பிளேம்லெஸ், அங்கு குற்றமற்றவனா என் முன்பாக நடந்து சொல்றாருல, இதான் அர்த்தம். என் பிரசன்னத்தில் நீ இருக்கிற, என் நாமம் உன் மேல இருக்குது. மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. மத்தவங்களை பிளீஸ் பண்ண நான் வாழ முடியாது. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்ற உத்தம எண்ணத்தோடு நட. அப்புறம் சொல்கிறாரு, அண்ட் பி பிளேம்லெஸ் அண்ட் கம்ப்ளீட் இன் ஒபீனியன்ஸ் டு மீ, நீ எனக்கு குற்றமற்றவனாய் நடந்து அப்படின்னா உன்னுடைய கீழ்ப்படிதல் எனக்கு கம்ப்ளீட் பண்ணு. 2 Corinthians 10:6 இங்க சொல்லப்படுகிறது, we are ready to punish all disobedience whenever your obedience is complete. நீங்க 2 Corinthians 10:6 இப்படியாக சொல்லப்படுகிறது, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கு. அப்பனா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். யாரார் கீழ்ப்படியோ அவங்களுக்கு நீங்க இப்ப இல்ல, இப்ப போய் கொடுத்துடாதீங்க பனிஷ்மெண்ட். அந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எது குறித்து சொல்லுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்கு பிறகு நம்முடைய நம்ம வந்து என்ன செய்வோமா என்றால், அவங்க அங்க ராஜாக்களாக நம்ம நியாயத்திற்கு வசனத்தை சொல்லப்படுகிறதா இல்லையா? அவங்க வசனம் சொல்லப்படுகிறது, தூதர்களையும் நியாயத்திற்கும் அளவுக்கு ஆண்டு நம்மளை வைத்திருக்கிறாரே அப்படின்னு வசனத்தை சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் என்ன, இப்போ உட்காந்து நீங்க நியாயத்திற்கிறதுக்கல்ல, ஆண்டவர் வருகையில் நம்ம வந்த பிறகு இது நடக்கும். ஆனால் அதுக்கு முன்பு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ உன்னுடைய கீழ்ப்படிதலை முழுமைப்படுத்து, செய்த பொருத்தனையை முழுமைப்படுத்து, செய்த வாக்கு தத்தத்தை முழுமைப்படுத்து என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். கம்ப்ளீட் யுவர் ஒபீடியன்ஸ். ஈவன் ஜீசஸ் கம்ப்ளீட்டட் த ஒபீடியன்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜோர்டான் நதிக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிற வேலையில் என்ன நடக்குது என்றால், He said, I want to fulfill all righteousness. எல்லா நீதியும் நான் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இங்க அதுதான் சொல்லப்படுகிறது. யார் நம்ம கீழ்ப்படிந்து, அங்க சொல்லப்படுது, நீ கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படுதலை நீ நிறைவேற்றினாதான் நீ கீழ்ப்படியாதவர்களை நீ என்ன செய்ய முடியுமா, ஆண்டவர் வந்த பிறகு நீ ஆயத்திற்கு தகுதி உள்ளவனாகும். அப்புறம் என்ன இன்னொரு மீனிங்ல என்ன சொல்லுகிறாருன்னா, உன்னுடைய கீழ்ப்படிதலை நீ முழுமையாக நிறைவே அறக்கோரா இல்ல, ஆனா நான் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிட்டேன் ஒன்னும் கொஞ்சம் இல்ல, முழுமைப்படுத்து. அவர்கிட்ட என்ன வாக்கு கொடுத்த, அவர் உனக்கு என்ன சொன்னாரு, அவர் எதை உன்னை செய்ய சொல்லுகிறாரு, இதை நீ முழுமைப்படுத்து. முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் வரும்போது நீ மற்றவர்களை நியாய தீர்ப்பியா ஆண்டவர் வரும்பொழுது. ஆனா இப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்றால்,
It gives you the authority and power. இப்போ நமக்கு ஒரு அதிகாரமும் ஒரு ஒரு வல்லமையும் கொடுக்குது. என்ன என்றால் நீ இங்க கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னோம் செய்யறோம் ஆண்டவரே பொறுத்தனைகள் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நம்மளை செய்ய சொன்ன காரியங்கள் என்னென்ன காரியங்கள் தீர்க்க தரிசனமாக நமக்கு வந்த காரியங்கள் என்னென்ன மாதிரியான கண்டிஷன் வாட் ஆர் த கண்டிஷன் கம்ஸ் வித் அவர் பர்சனல் ப்ரொஃபசிஸ் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தீர்க்க தரிசனத்துக்கு ஆண்டவர் என்னன்னா கண்டிஷன் போட்டாரு என்னன்னா நிபந்தனைகள் வைத்தாரு இட்ஸ் த ஒபீடியன் கம்ப்ளீட்டட் அந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலா இந்த முழுமைப்படுத்தப்பட்ட கீழ்ப்படிதலுக்குள்ளவா ஏப்ரஹாம் ஏனென்றால் நான் உனக்கு ஐசாக் கொடுக்க போறேன் உனக்கு நான் ஐசாக் கொடுக்க போறேன்னு சொல்லுகிறேன் முதலாவது எல்ஷடா என்று வெளிப்பட்டார் இரண்டாவது சொல்கிறாரு வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ் நீ சுத்திகரிக்கப்பட்டு உனக்கு நான் என்ன செய்ய சொன்னோ செய்து முடி அதை முத கம்ப்ளீட் பண்ணு உன்னுடைய கீழ்ப்படிதலை முழுமைப்படுத்து என்று சொல்கிறார் மூன்றாவது காரியம் இலக்கை நீ அடையிறதுக்கும் நீங்களும் நானும் அடையிறதுக்கு ஆண்டவர் நமக்குள்ள என்ன காரியங்களை வைக்க வேண்டும் மூன்றாவது காரியம் We must receive a new nature and stature in him. நாம் அவருக்குள் ஒரு புதிய சுவாபத்தையும் புதிய ஸ்தானத்தையும் இந்த காலகட்டத்தில் நம்ம பெற வேண்டும் நான் என்னுடைய இலக்கை நான் அடைய அவர்கிட்ட இருந்து ஒரு புது சுவாபத்தையும் ஒரு புது ஸ்தானத்தையும் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் In Genesis 17:5-7 it says as for me behold my covenant is with you and you shall be a father of many nations no longer shall your name be called Abraham but your name shall be called Abraham for I have made you a father of many nations I will make you exceedingly fruitful. I will make you nations of you, and kings shall come from you. I will establish my covenant between me and you and your descendants after you in their generation. நான் உன்னோடு பண்ணுகிற இந்த உன்னோடு பண்ணுகிற உன் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழிக பெண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் ஆமென் ஆண்டவர் இங்க பேரை மாற்றுகிறார் ஆபிரகாமோட பேரை மாற்றுகிறார் ஆபிரகாம் சாரி ஆபிராம் என்று இருந்தவனை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார் God changed his name from Abraham to Abraham he is not only changing the name actually he is changing his nature அவன் பேரை அங்க ஒன்றி மாத்தல பேரை மாற்றுகிறார் என்ற என்ன அர்த்தம் அவன் சுவாபத்தை மாத்துகிறார் அதே வேளையில அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார் உன் மேலே உன் கீழே இருந்து ஜாதிகள் உருவாக்கப்படும் நீ தகப்பன் ஜாதிகளின் தகப்பனாவா அது ஒன்றி இல்ல நீனு ராஜாக்கள் உன் மூலம் வருவார்கள் God has given him a new nature and a stature ஒவ்வொருத்தரும் தேவடைய பிள்ளைகள் யாவரும் இதுக்குள்ள நம்ம பெற்றுக் கொள்கிற வேலையில தான் நாம் இந்த இலக்குக்குள்ள நம்ம நுழைய முடியும் There is a vast difference from a nominal Christian and a child of God with a stature. ஒரு சாதாரண கிறிஸ்தவன் தேவ பிள்ளை அதாவது ஒரு ஸ்தானம் உள்ள தேவ பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு ரெண்டு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் ஸ்தானமுள்ள தேவ பிள்ளையாக வாழுகிறது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம்
status is among man, but the stature is given by God. நாம் இந்த உலகத்தில் ஒரு அந்தஸ்தில் வாழ்கிறது என்பது மனிதர்கள் நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற காடி, வீடு இல்ல சொத்து, படுப்பு இதை வைத்து கொடுக்கிற காரியங்கள் அந்தஸ்து. இது நம்ம இந்த பூமியில சம்பாதிக்கிற காரியங்கள் மனிதர்கள் நமக்கு கொடுக்கிறது. இப்ப நான் ஒரு பிஹெச்டி படிச்சுனாக்க என்ன டாக்டர் கூப்பிடணும், இல்ல நான் வந்து ஒரு நல்ல பணக்காரங்களா தான் மில்லியனர் கூப்பிடுவாங்க. அந்தஸ்து இது மனிதன் கொடுக்கிறது. ஆனா இந்த ஸ்தானம் என்கிற காரியம் ஆவின் ரீதியில ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அது எல்லா கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். ஆனா அவங்க கீழ்படிந்தா தான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் அந்த எல்லைக்குள்ள வர முடியுமா? முடியும். ஆனா அநேகர் வருகிறது இல்ல. ஒரு சாதாரண கிறிஸ்தவன் என்று வாழ்கிறவனுக்கும் ஸ்தானத்தில் உள்ள தேவ பிள்ளை என்று சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாமுக்கு ஒரு புது பேரை கொடுக்கிறார், ஆகேலாவுக்கு ஒரு புது சுவாபத்தை கொடுக்கிறார். God is giving him a new name. That means he is giving him a new nature. He cannot go into the destiny with the old nature. What is the meaning of the new nature? It's a transformed life that can cause you to receive the stature. அந்த புது பேர் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஸ்தானத்தை கொடுக்கிறார். உன் சுவாபம் மாறாமல் உனக்கு ஸ்தானம் வராது. மீனும் சொல்கிறேன், நம்முடைய சுவாபம் மாறாமல் நமக்கு ஸ்தானம் வராது. நம்ம பாடலாம், ஆடலாம், நம்மளே நினைச்சுக்கலாம், ஆனாலும் நம்ம சுவாபங்கள் ஆண்டவனால மாறப்படுகிற வேலையில தான் இந்த ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது எவ்வளவு நேரம் நம்ம உபவாசம் எடுக்கிறோம், இதெல்லாமே நல்லதான், 40 நாள் உபவாசமோ, 30 நாள் உபவாசமோ, ஒரு வாரம் உபவாசமோ, என்ன உபவாசமோ, இதெல்லாம் எடுத்து பயங்கரமா பைபிள் என்ன படித்து எல்லாமே நம்ம செய்தாலும் இது எல்லாமே உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்காது. இதெல்லாம் முக்கியம், ஆனா இது வந்து வைத்து ஸ்தானம் வரும்னு சொல்ல முடியாது. ஸ்தானம் எப்போ வரும் என்றால், நல்லா கவனமாக கேட்போம் அந்த காரியத்தை, நம்ம வாழ்க்கையில் ஆண்டோட ஸ்தானம் வர வேண்டும் என்றால், அப்ப ஸ்தானம்னா என்ன இருந்து அப்புறம் சொல்கிறேன். ஸ்தானம் வர வேண்டும். If you want to receive the stature of God, God must deal with you. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆழமான கையை வச்சு சில கிரியைகள் செஞ்சு பிடுங்க வேண்டியதெல்லாம் பிடுங்கி, இடிக்க வேண்டியதெல்லாம் இடிச்சு, கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி, நாட்ட வேண்டியதெல்லாம் நாட்டினாதான் ஸ்தானம் வரும். நீ கிறிஸ்துக்குள்ள வந்த தேவ பிள்ளையாக ஆகலாம், ஆனா நீ ஒரு ஸ்தானம் உள்ள ஒரு புத்திரனாக மாறணும் என்றால் அது ஒரு வேற லெவல். நீங்க இயேசுவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேபியாக இருந்தாரு. பிறக்கும் போதே இயேசுவாக பிறந்தார டம்முங்கன்னு இல்ல, பேபியா தான் இருந்தார். உங்களை போல என்ன போலவோ பேபியாக தான் இருந்தாரு. அப்புறம் என்ன ஆனாரு? இந்த பைபிள் இட் சேஸ் ஹி வாஸ் எ பேபி ஜீசஸ், ஹி வாஸ் எ பேபி ஓ சைல்ட், தென் ஹி பிகம் எ பாய் ஜீசஸ். 12 வயசுல சொல்லப்படுகிறது பைபிள், நீங்க பாத்தீங்கன்னா பாய் ஜீசஸ் போடுவா, பாய் ஜீசஸ். அப்ப பாய் ஆகிறாரு. ஆனா இந்த பாய் ஜீசஸ் வச்சு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு சமயம் 12-13 வயசுல ஞானஸ்தானம் கொடுத்துறோம், ஆனா அந்த டைம்ல கொடுக்க முடியாது. அப்ப கிறிஸ்த வாழ்க்கையில நம்ம சைல்ட், எப்ப சைல்டு, எப்ப பேபி, இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது நீ பேபி. அது பிறகு வளர்ந்துகிட்டே இருக்கும் போது நீ பாய் ஆவறியா இல்லையா, அது உன் கையில தான் இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது. பாய் ஆவருமா இல்லையா, வளர்றியா இல்லையா. சில பேர் 30-40 வருஷம் குவா 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 குவான்னு இருக்க முடியாது. அப்ப வளருதமா ஒரு அளவுக்கு, அப்ப வசனத்தை எடுத்து 12 வயசுல பேசுகிற பாய், ஆனா 30 வயசுல முதிர்ச்சி அடைந்து ஒரு நிலைக்கு வருகிறார். அப்பதான் பரலோகம் திறந்து சொல்லுது, இவர் நேசகுமாரன், ஏனென்றால் அவர் எல்லா நீதியும் நிறைவேற்றணும். அப்ப என் வாழ்க்கை எந்த லெவல்ல இருக்குது, நம்ம வாழ்க்கை எந்த லெவல்ல இருக்குது, எனக்கு ஸ்தானம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உள்ள கூட்டை கலைத்து, தேவையில்லாததை எடுத்து, தேவை உள்ளதை உள்ள வைத்து,
ஆபிரகாம் கீழ்ப்படிந்தானோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் அவனை உயர்த்தி 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 ஜாதிகளின் தகப்பனாக இப்ப சொல்லுகிறார். ஆண்டவர் ஆழமாக கிரியை செய்ய வேண்டும். அந்த ஆழமாக கிரியையில தான் ஸ்தானம் வரும். இந்த ஸ்தானம் என்றால் எப்படி, எனக்கு ஸ்தானம் இருக்கா இல்லையா? ஸ்தானம் இருக்கிறவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? இந்த 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இட்ஸ் டாக்கிங் அபவுட் தி லைஃப் ஆஃப் எலைஜா. லெட் மீ ரீட் தட் வேர்ஸ் ஃபார் யூ. நவ் எலைஜா, sorry, 1 Kings 17:1. Now Elijah the Tishbite, who was the settler of Gilead, said to Ahab, As the Lord, the God of Israel lives, before whom I stand, there shall be certainly be neither dew nor rain during these years, except by my word. கிரியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்குப்படியே அன்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது வந்து ஸ்டேச்சர் என்று ஸ்தானத்தை குறித்து அநேக காரியங்கள் சொன்னான. கொஞ்சம் ஒரு ஒரு சுருக்கமாக ஸ்தானம் என்று என் வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கும்? நீ தேவ பிரசனத்துல வாழும். இந்த வசன பிரகாரம் பார்க்கிற வேலையில அவர் சொல்ற என் வார்த்தை பிரகாரம் மழை வராது. தேவ பிரசனத்துல நிக்கிற நான் சொல்கிறேன், வார்த்தை பிரகாரம் பனியும் வராது மழையும் வராது என்று சொல்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறது. ஸ்தானம் இருக்கிற கிறிஸ்தவன் வந்து அவன் தேவ பிரசனத்தை உணர அவன் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டான். இதுல வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. அப்படி அதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆண்டவர் கிட்ட கேட்டு சுத்திகரித்து விட வேண்டியதை விட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டு என்னாச்சும் செய்து தேவ பிரசனத்தை சும்மா மேலோட்டமாக இந்த முடி சும்மா ஏறுது பாருங்க. இந்த முடி ஏன்னா கையில் உள்ள முடியெல்லாம் ஏறும. அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் தாண்டி, அந்த ஃபீலிங் எல்லாம் தாண்டி தேவ பிரசனத்தை ஆழமாக உணரக்கூடிய, அந்த தேவ பிரசன வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஸ்தானம் உள்ளவர்களின் வாழ்க்கை. ரெண்டாவது, இவர்கள் இயற்கையின் காரியங்களுக்கு மேலானவர்கள். அப்படின்னா இயற்கையின் காரியங்கள் இருந்தாலும் அது அவங்களை பாதிக்காது. Beyond the natural element. They are beyond the natural element. மூணாவது காரியம், ஸ்தானம் உள்ளவர்கள் அவர்கள் வார்த்தை வந்து ஒரு கணம் இருக்கும், அதுல ஒரு வெயிட் இருக்கும், அதுல வல்லமையும் அதிகாரம் ஒன்றும் இருக்கும். Your word carries weight and power and authority. ஒரு வார்த்தை போயிட்டு இல்ல, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை அம்பு மாதிரி அப்படியே ஜனங்களுடைய உள்ளத்தை, அதாவது கெட்டதுக்கு இல்லை நல்லதுக்கு, ஒரு 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 உன்னோட வார்த்தையில வல்லமை இருக்கும். அலட்டிக்கிறது இல்லை, போராடிக்கிறது இல்லை. நீ சொல்லும் பொழுதே, ஜெபிக்கும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே, உன் குடும்பத்திலேயோ உன்னோட வீட்டிலேயோ உன்னோட வாழ்க்கையிலையோ சொல்லும் பொழுது அதில் ஒரு வல்லமை இருக்கும், அது ஒரு வெயிட் இருக்கும், ஒரு கணம் இருக்கும். சும்மா பைபிளை கோட் பண்ணி சொல்றதுனால ஒன்றியல்ல, நீ அந்த பைபிள் வார்த்தை சொல்றதுனால ஆவியானவர் அந்த வார்த்தையில ஒரு கணத்தை வைப்பார். ஏனென்றால் உனக்கு ஸ்தானம் இருக்கிறபடினால. மூன்றாவது நான்காவது காரியம் என்னதுன்னாக்கா, நான்காவதுனாக்கா இந்த ஸ்தானம் என்னன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். வி கேன் எஃபெக்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இங்க எலியா என்ன செய்கிறார் என்றால் அவர் சுத்தி இருக்கிற காரியங்களை அவர் பாதிக்கிறார், அதனால அவர் பாதிக்கப்படல. ஆனா இவர் என்ன செய்கிறாரு, அந்த இயற்கையின் காரியங்களை பாதிக்கிறார். இதுதான் ஸ்தானம். இயற்கை அவரை பாதிக்கல, ஆனா இவர் இயற்கையின் காரியங்களை பாதிக்கின்றார். இதான் ஸ்தானம். அப்ப இது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சபை இல்ல, இப்படிப்பட்ட ஒரு பெண், இப்படிப்பட்ட ஒரு ஆண், இப்படிப்பட்ட ஒரு அப்பா குடும்பத்துல, இப்படிப்பட்ட ஒரு அம்மா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள், அவங்க தேவ பிரசனத்துல உள்ளவர்கள், அவர்கள் இயற்கை சூழ்நிலைக்கினால பாதிக்கப்படாமல் காக்கப்படுகிறவர்கள், பாதிக்கப்படாதவர்கள், அதை பார்த்து பயப்படமோ கலக்கமோ அடைந்து அவர்கள் அதுல அதனால மூழ்கி போகாதவர்கள், அவங்க பேசும்போது அந்த வார்த்தையில ஒரு வெயிட் இருக்குது, கனம் இருக்குது, இவர்கள் உலகத்தை தாக்குகிறவர்கள், இவர்கள் உலகத்தை பாதிக்கிறவர்கள், இவர்கள் குடும்பத்தை பாதிக்கிறவர்கள், இவர்கள் ஜபமோ இவர்களுடைய ஆராதனையோ சுத்தி இருக்கிறவர்களை பாதிக்குது.
இதான் ஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானத்தை தான் என்ன செய்கிறாரு, அவன் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்து சொல்கிறாரு, இந்த ஸ்தானத்தை புது சுவாபம் உள்ளவர்கள் தான் ஸ்தானம் பெற்றுக் கொள்ள முடியும். இஸ் மோர் தென் அன் அனாயிண்டிங், இது அபிஷேகம் என்று சொல்கிற காரியத்துக்கும் ஒரு மேலான ஒரு காரியம். உன் சரீரத்தில் நீ பலவீனனாக இருந்தோ, இது நல்லா கவனமாக பெற்றுக்கொள்ளுங்க இந்த காரியத்தை, நீ சரீரத்தில் உனக்கு குறைபாடுகள் இருந்தாலோ பலவீனமாக இருந்தாலோ, உன்னோட வார்த்தையில சில காரியங்கள் பலவீனமாக இருந்தாலோ, ஒரு அந்த அளவுக்கு திறமை இல்லாதவனாக இருந்தாலும் கூட, உனக்கு ஸ்தானம் உள்ளவனாக நீ இருக்கிற வேலையில நீ என்ன மாதிரியான ஒரு 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 வீக்கான டைம்ல இருந்தாலும் உன் வார்த்தையில அங்க ஒரு வல்லமை இருக்கும். பாருங்க, யாக்கோபு இஜிப்ட்ல போய் 12 கோத்திரத்தின் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்போட ரெண்டு எப்ரயீம் மனாசே மேல கைகள் இப்படி வைத்து என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, அவர் சொல்ற ஐ அம் டைங் சொல்கிறார், நான் வந்து செத்து கொண்டிருக்கிறேன் என்று மரணப்படுக்கையில யாக்கோபு இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிற யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், அந்த பிள்ளைகளை பார்த்த பிறகு, யோசேப்போட பிள்ளைகள் மனாசே எப்ரயீம் அவங்க ரெண்டு பேரையும் வருகிற பார்க்கிற வேலையில தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு அவர் படுக்கை விட்டு எழுந்து என்ன செய்கிறாரா, அவங்க மேல பகை கைகள் இப்படி கிராஸ் பண்ணி வைத்து அவர்களை ஆசீர்வதித்து என்ன செய்கிறாரா, எப்ரயீம் மனாசே மூத்த பையன், எப்ரயீம் வந்து இரண்டாவது பையன். ஆனா அந்த வசனத்தில் நீங்கள் படுத்தின, ஹி செட் த யங்கர் ஓவர் த ஃபர்ஸ்ட் பார்ன். அப்பனா இளையவனை என்ன செய்கிறாரா, முதல் பையனுக்கு மேலாக ஆவில செட் பண்ணார். ஏன் அவர் சரீரத்தில் ஒடுங்கி போய் சாக போற கட்டத்தில் இருந்தோம், அவர் என்ன ஆசீர்வதித்தாரோ அந்த காரியங்கள் தான் அவர்களுக்கு நடந்தது. 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்து அதன் பிறகு மறிக்கிறார். சரீரத்தில் பலவீனமாக இருந்தோம், அவர் என்ன சொன்னாரோ அவங்க சொல்லப்படுது வசனத்தில், அவருடைய கண்கள் கூட தெரியாத நிலையில இருந்துச்சான். அதே போலதான் ஐசக் கண்கள் தெரியாம அந்த சூழ்நிலை கூட அவங்க கைகளை வைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஸ்தானம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படியே அது நடக்கிறது. ஸ்தானம் வார்த்தையில ஒரு ஸ்தானம், அவங்க அந்த ஸ்தானத்தினால பேசுறது பொழுது, அது துதிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, ஆகியதான் ஒரு தாயின் ஜபமோ, ஒரு 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 தந்தையோட ஜபமோ, பெற்றோர்களின் ஜபமோ, இல்லை நம்ம ஆவிக்குரிய தகப்பனுடைய ஜபமோ நமக்கு பண்ணும் பொழுது அதுல ஒரு வல்லமை உண்டு. அது ஒண்டி நம்ம டிபெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதுல, நம்முடைய குடும்பத்துக்கு நானு, என் குடும்பத்துக்கு நான் அப்பா அம்மா இருக்கிறாங்க, மனைவி, அப்ப இது எல்லாமே, அப்ப அவங்களுக்கு நான் ஜபிக்கும் பொழுது ஒரு ஸ்தானத்தோடு நான் என்ன சொல்கிறோம், எனக்கு ஸ்தானம் இருந்தாதான், என் ஸ்தானம் எனக்கு இருந்தாதான் நான் ஜபிக்கும் பொழுது உடன்படிக்கை என்ற காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். உடன்படிக்கையில நீ வந்து அங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கை என்ற ஒரு காரியம் சபையாக நமக்கு உண்டு, தனிப்பட்ட முறையில் நம்ம குடும்பத்தோடு குடும்பமாக சேர்ந்து கூட ஆண்டவர் சில காரியங்களை நம்ம உடன்படிக்கை செய்திருக்கலாம். தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையில் நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே என்று ஆண்டவர் கூட உடன்படிக்கை, நீங்க என்ன உடன்படிக்கை செய்திருந்தாலும் இந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில அங்கே ஒரு ஸ்தாபத்துக்குள்ள வரணும், ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள வரணும், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ள வரணும். அப்பதான் நான் இலக்குக்குள்ள நுழைய முடியும். நான் ஒரு அப்பாவா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த உடன்படிக்கை என்று ஆண்டவருக்கு நான் செய்த உடன்படிக்கை, சபைக்கு சபையாக சேர்ந்து நம்ம ஆண்டு கிட்ட செய்த உடன்படிக்கை, ஒருத்தரோடு ஒருத்தர் செய்த உடன்படிக்கை, ஆவிக்குரிய பெற்றோர்கள் செய்த இந்த உடன்படிக்கை எல்லாமே ஆட்டங்கண்டு போய் இருக்கக்கூடாது, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல தான் இருக்கணும். அப்பதான் இலக்குக்குள்ள நுழைய முடியும். அதுதான் ஆண்டரோட சட்டம். இந்த இலக்குக்குள்ள நீ ஸ்தாபிக்கப்படுனா என்ன அர்த்தம் என்றால், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லப்படுகிறது, Then God said to Abraham, your response, நல்ல கவனமா கேளுங்க இந்த காரியத்தை, your responsibility is to obey the terms of the covenant. You and all descendants have this continual responsibility. அது உன்னோட பொறுப்பு. இந்த உடன்படிக்கையில என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் கீழ்ப்படிய வேண்டியது உன் பொறுப்பு என்று சொல்கிறாரு. அதான் அர்த்தம் உடன்படிக்கையில ஸ்தாபிக்கப்படுனா. முதலாவது 4 ஏ,
obey the terms of the covenant. You and your generation. நீ ஒண்டி இல்ல, நீ நல்ல ஆண்டருக்குள்ள இருந்துட்டு நீ நல்ல ஆண்டருக்குள்ள சேவை செய்யற, நீ ஆண்டருக்கு சபைக்கு உண்மையா இருக்க, ஆண்டருக்கு ஆண்டருக்கு வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கிற உன்னோட ஜெனரேஷனை வந்து அவுட் ஆகுது. நம்முடைய ஜெனரேஷன் வந்து ஆண்டரை விட்டு அறியாம இருக்குது. ஆண்டு நம்ம போல ஆராதிக்க தெரியாம, நம்மளை போல அல்லது ஒரு ஆண்டு வார்த்தை இல்லாம, நம்மளை போல ஆண்டு சபை மேல ஒரு 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 தாகமோ ஒரு ஒரு வாஞ்சை இல்லாத ஒரு சந்ததியை நம்ம உருவாக்க கூடாது இல்லையா? அதான் சொல்ல நீயும் ஒரு சந்ததியும். அநேக நேரத்தில் இது ஒரு தான் மிஸ்டேக். நம்ம நம்ம வாழ்க்கையில் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன ஆகுது, ஒருவேளை கணவன் ஹாயா இருப்பாங்க, மனைவி இருக்க மாட்டாங்க. இல்ல மனைவி ஹாயா இருப்பாங்க, கணவன் இருக்க மாட்டாங்க. இல்ல கணவனும் மனைவியும் ஹாயா இருப்பாங்க, பிள்ளைங்க அந்த லெவல்ல இருக்க மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்ற நீயும் சந்ததியும் உடன்படிக்கையில ஸ்தாபி. இந்த உடன்படிக்கை உனக்கு ஒண்டி இல்ல. நீ எப்படி என்னோட உடன்படிக்கை செய்து நீ என் கூட உத்தமமா வாழ்றியோ, உன் குடும்பமும் அந்த மாதிரி வாழறதுக்கு நீதான் பொறுப்பு, பொறுப்பேடுன்னு சொல்கிறாரு. Your responsibility is to obey the terms of the covenant. Make sure. அப்பனா சிம்பிளா சொன்னா இதான் அர்த்தம். என்னுடைய இப்ப என் ஃபேமிலி வச்சுக்கோங்களேன், இப்ப என்னோட பிள்ளைங்க வர்ஷிப் பண்ணணும், ஆண்டுக்குள்ள உண்மையா இருக்கணும்னாக்கா அது மொதல் பொறுப்பு நான் தான், இல்லை என்னோட மனைவி, நாங்கள் ரெண்டு பேரும் தான். இப்ப நான் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த லெவலை தாண்டி தான் உருவாக்கணுமே தவிர, என் லெவலுக்கு கூட நான் உருவாக்க கூடாது, என்னை தாண்டி தான் நான் உருவாக்கணும். அதை தாண்டி தான் நான் ஜபிக்கணும், 1000 மடங்கு பெருகணும். அடுத்த சந்ததிக்குள்ள அடுத்த சந்ததிக்குள்ள போக நம்முடைய அபிஷேகமோ, நம்முடைய உண்மைத்துவமோ, நம்முடைய வெளிப்பாடுகளோ, நம்முடைய ஆவிக்குரிய காரங்களோ அதுங்க நம்மளை விட பெட்டராக மல்டிப்ளை பண்ண ஒரு சூழ்நிலையில தான் இருக்கணுமே தவிர, நம்ம லெவல்ல கூட இருக்கக்கூடாது. இது என்னோட அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஒவ்வொரு சந்ததியும் போக 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 பெட்டரா தான் ஆகும். ஐசக்கை விட ஆபிரகாம் விட ஐசக் பெட்டரா இருந்தாரு. ஏன்னா ஐசக் வந்து ஆபிரகாம் செய்த மிஸ்டேக்லாம் அவர் செய்யல. ஐசக்கை விட யாக்கோபு இன்னும் பெட்டரா இருந்தாரு. கோளாறு கிளாறு பண்ணாலும் ஆனா அவர் சாதித்தது அதை விட பெரிய சாதனை. ஆண்டவர் முகமுகமாக சந்தித்து அவரோடு போராடின அனுபவங்களை பெற்றுக் கொண்டாரு. யாக்கோபை விட யோசேப்பு எந்த லெவல் போயிட்டாம இருங்க. அப்ப நம்முடைய சந்ததி உடன்படிக்கையில நம்ம ஒண்டி இல்ல, அவர்களும் இருக்கிறத நம்ம அந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன செய்யணும், அந்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்கணும். Obey the terms of the covenant. Be, follow the be. Be willing to pay the price for the covenant. Okay? 10th verse. Sorry, கொஞ்சம் ஸ்பீடா பண்றேன். 10th verse. Each male among you must be circumcised. உனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளை விருத்த சேதனை பண்ண வேண்டும். நான் சொன்னாரு விருத்த சேதனை பண்ண, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் விருத்த சேதனை பண்ணேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருத்த சேதனை வந்து நல்லா ஒரு ஜாலியான விஷயம் இல்ல. விருத்த சேதனை என்ன தெரியும்? மலேசியா பாசையில சொன்னா சூனாட் பண்றது. சூனாட் பண்றது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான காரியமா? சூனாட் பண்ண போற அப்படி எல்லாம் சந்தோஷமா பையனுங்களா? அந்த 12 வயசு பையன்களை பார்க்கும்போது பயந்துகிட்டு இருப்பானுங்களா? அந்த மலேசியால அது ஒரு சந்தோஷமான காரியமா? இல்ல, ஒரு வலியான காரியம். அது நீ விளக்கு ஒரு தாங்கிதான் ஆகணும். அப்ப என்ன சொல்றாரு? எல்லா ஆண் மகனையும் நீ வந்து அங்க விருத்த சேதனை பண்ணு. Circumcise them. I mean all the male child, every male child among you must be circumcised. Pay the price for the covenant. அதுக்கு விலக்கறையை கொடுக்க சில வழிகளை தாங்க தாங்கிதான் ஆகணும். சில விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களே அல்லது உடைக்கப்பட வேண்டிய சில காரியங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் சொல்லுகிறாரு எஸ்டாப்ளிஷ் த கவனம். இதெல்லாம் நம்ம நம்முடைய உடன்படிக்கை ஆட்டம் கண்டு போயிருந்தா நம்முடைய இலக்கு அடைய முடியாது. 3வது, அதாவது சி, 4C, எஸ்டாப்ளிஷ் த கவனம் என்ன அர்த்தம்னா, மேக் த கவனன் விசிபிள் இன் யுவர் லைஃப். இன் வர்ஸ் 11 இட் சேஸ், யூ மஸ்ட் பி கட் ஆஃப் த ஃபிளஷ் ஆஃப் யுவர் ஃபோர்ஸ்கின் ஆஸ் அ சைன் ஆஃப் த கவனன் பிட்வீன் மீ அண்ட் யூ. உனக்கும் எனக்கும் மற்றவங்களும் என்ன என்ன உடன்படிக்கை, இது ஒரு அடையாளம்னு சொல்கிறாரு. நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனை பண்ண கடவீர்கள், அது உனக்கும் உங்களுக்கும் உள்ள, அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையின் அடையாளம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், உன்னுடைய உடன்படிக்கையில் நீ நடக்கிற என்பதை
இயற்கை கண்ணல நாம பார்க்க முடியும் இயற்கை கண்ணல நாம பார்க்க முடியும் நான் உடன் படிக்கிற உண்மையா இருக்கேன் என்று அந்த காரியத்தை நீ வெளிப்படுத்து அடையாளப்படுத்து பார்க்க கூடியதாக்கு வார்த்தையில சொல்லாத உடன் படிக்கையில இருக்கற ஆண்டர் கிட்ட நான் உடன் படிக்கையில இருக்கறேன் என் குடும்பம் ஆண்டர்ல உடன் படிக்கை பண்ணி இருக்குது இல்ல சபையோட உடன்படிக்கையில இருக்கற ஆவிக்குரிய தலைமை பெற்றோரோட உடன்படிக்கையில இருக்கற சபையோட உடன்படிக்கையில இருக்கற இந்த உடன்படிக்கை எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு அடையாளமா காட்டு உன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கையில பார்க்கும்போது உன்னை அடைய உடன்படிக்கையில வாழ்கிற பிள்ளையா தெரியுதா உடன்படிக்கை இல்லாத பிள்ளையா தெரியுதா அதான் எஸ்டாப்ளிஷ் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் ஆண்டர் என்ன சொல்கிறாரு உன்னை நான் என்ன செய்வேன் அடுத்த நிலை கொண்டு போவேன் உன்னோட டெஸ்டினிக்குள்ள நான் கொண்டு போவேன் ஏன் என் வாழ்க்கையில ஆண்டர் சொன்ன அந்த இலக்கு நிறைவேறல இப்ப இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும் இது இருக்குதா இப்ப நாலாவது காரியம் சொல்லிட்டேன் உங்களுக்கு உடன்படிக்கையில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கியா பட்டிருக்கேனா நானு இது வந்து சும்மா வந்து நீங்க சபையோட இலக்கு சபையோட காரியங்கள் ஒண்டி நீங்க உடன்படிக்கை ஒண்டி பார்க்க ஒண்டி அல்ல முதல்ல நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி குடும்பத்திலையும் சரி இது பார்க்க வேண்டும் ஐந்தாவது காரியம் ஓகேங்களா இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு சொல்லி முடிச்சிடறேன் ஓகே we must believe in god to prepare our partners in destiny too this is very important point number 5 we must believe in god to prepare our partners in destiny too நம்முடைய இலக்கின் பங்காளர்களாக இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் என்று விசுவாசிக்கணும் அதை எதிர்பார்க்கணும் அது செய்ய ஆண்டவர்கிட்ட கேட்கணும் we must believe in god இதுக்காக ஆண்டவர் நம்ம நம்பணும் நான் ஒண்டி இல்ல இந்த அந்த சூப்பர்மேன் வேலை தான் நமக்கு செய்யக்கூடாது சூப்பர்மேன் அயன்மேன் சீச்சா மேன் முன்ன ஒரு கத்து வச்சுல சீச்சா மேன் அந்த மாதிரி எந்த மேன் வேலையும் நம்ம செய்யக்கூடாது இது என்னோட இலக்கு இது என்னோட இது நான் நீங்கெல்லாம் பிள்ளைங்க நீங்களாம் ஓச்சு பண்றீங்களோ இல்லையோ நீங்க ஆண்டர்க்குள்ள இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களோட வாழ்க்கை உங்க பசங்க உங்களோட இது மனைவி நீ வரீங்களோ இல்லையோ இல்ல கணவன் நீங்க வரீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போனா சரி நான் நிறைவேற்ற இல்ல இல்ல இந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கக்கூடாது யார் இது சொல்லுகிறேன் யூ ரீட் ஜெனசிஸ் 17:15-16 நீங்க படிச்சீங்கன்னாக்கா அங்க சாரால் குறித்து ஆபிரகாம் சொல்லு இந்த வசனம் படிச்சா கொஞ்சம் டைம் எடுத்து டக்குனு முடிச்சிடுறேன் ஆபிரகாம் சாரால் குறித்து சொல்லுகிறாரு உன்னுடைய மனைவி இவ பேரை மாத்துறாரு சாராய் அப்படின்னு மாத்திட்டு சொல்லுகிறார் சாராய் சாரி சாராய வந்து சாரால் மாத்திட்டு சொல்லுகிறாரு அவளையும் ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு தாயாய் ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாக அவள் மூலமா ஆசீர்வதிப்பேன் of nations kings of people shall be from her this is what god says what does that mean god is not only changing the life of abraham But he's also changing the life of Sarah, who is the partner in destiny. என்ன ஒண்டி ஆண்டர் தொடக்கூடாது என் குடும்பத்தையும் ஆண்டர் தொடணும் என் மனைவியும் தொடணும் இந்த இலக்குல நம்ம போகிற வேலையில அப்ப சபையோட கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும் பொழுது டேட் மாமுக்கு ஒண்டி ஆண்டர் தொடர்றதுல நம்மளையும் ஆண்டர் தொடணும் பிகாஸ் வி ஆர் பார்ட்னர்ஸ் இன் டெஸ்டினி குடும்பத்தோட கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும் பொழுது கணவனை ஒண்டியோ அல்லது மனைவியோ ஒண்டியோ அல்ல ரெண்டு பேரையும் ஆண்டவர் தொட வேண்டும் இட் இஸ் அ கார்ப்பரேட் டெஸ்டினி இது ஒரு கூட்டாக செல்லுகிற ஒரு இலக்கு நம்ம சபையில ஒண்டி கூட்டாக செல்கிற இலக்கு அல்ல நம்முடைய குடும்பமும் குடும்பமாக தேவனை சேவிக்கிற வேண்டும் நம்ம எப்போதுமே கார்ப்பரேட் அனாயிண்டிங் அதாவது கார்ப்பரேட் டெஸ்டினி சொல்லும் போது சபையை நினைப்போம் அது மட்டுமல்ல அது பெரிய லெவல்ல கார்ப்பரேட் டெஸ்டினி உன்னோட குடும்பமும் நீ ஒண்டி இல்ல நீயும் இருக்கிற ஆனா நீ ஒரு குடும்பமாக இருக்கிற வேலையில அல்லது ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற வேலையில நீயும் என்னவா இருக்கிற அதுல ஒரு பங்காக இருக்கிற அப்ப ஆண்டரோட இலக்கு எப்பொழுதுமே அது வந்து ஒரு கூட்டான இலக்கு மத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் ஒண்டி ஓடுறேன் இல்ல 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 அவரும் ஒண்டி இது இந்த இன்னொரு கேங் எப்படின்னா இவர் ஒண்டி போட்டோம் ஒன்னு ஒரு கேங் வந்து நான் ஒண்டி போனா சரி அது ஒரு கேங் இன்னொரு கேங் என்ன நான் வந்து இல்ல இவர் போட்டோம் இல்ல இவரு ஒண்டி போட்டோம் இல்ல பிள்ளைங்க ஒண்டி போட்டோம் அந்த கேங் அது பயங்கர கேங் அது
நம்ம சம்டைம் பத்துக்காவல போய் ஏத்துமதி இல்ல நான் வரணும் போறல பிள்ளைங்களே கூட்டிட்டு போகிறேன் அந்த காலத்துல நம்ம கேட்டுருப்போம் இல்லையா இந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நம்ம யாரும் சர்ச்சுக்கு கூப்பிடும் போது நாங்க வரட்டி போறல நீங்க பிள்ளைங்களை ஓண்டி கூட்டிட்டு போங்களேன் அது பயங்கர கேங்க அது பயங்கரமான கேங்க பிள்ளைங்களை ஓண்டி கூட்டிட்டு போங்க ஆனா இந்த மாதிரி ஒரு கேங் இருக்கான்னு தெரியல இல்ல இல்ல நாங்க பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறோம் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போங்க அப்பா அம்மா வயசாயிட்ட பரவாயில்ல அவங்களும் பிரைம் வீட்டுக்கு கூட்டு போங்க அந்த மாதிரி கேங் இது வரைக்கும் இன்னும் பாக்கல இல்லாம இருந்தா நல்லது அப்படா என்ன சொல்கிறேன்றா தள்ளி விட்டுட்டு டொப்பா நான் இல்ல 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 எல்லாம் சேர்ந்து இந்த இலக்குக்குள்ள நுழைய நம்ம என்ன செய்ய வேண்டும் எல்லாருக்காகவும் நம்ம விசுவாசிக்கணும் கணவனுக்காக மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த இலக்குக்குள்ள நுழையறதுக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகல prepare our partners believe God will prepare you don't go and torture you don't go and force ஆபிரகாம் சொல்ல ஆபிரகாம் நீ போயிட்டு என்ன செய்ய நீதான் உன்னுடைய வீட்டை நீ எல்லாத்தையும் கட்டளை பண்ணி ஆனா யூ வில் கமாண்ட் த ஹவுஸ் சொல்லப்படுகிறது நீதான் வீட்டுல எல்லாம் சொன்னா கேட்பாங்களே நீ போய் சொல்லு மனைவி கிட்ட சொல்லு நானே விட்டு சொல்ல நீ இப்ப பேரை மாத்திட்டு ஐசி எல்லாம் மாத்தி விட்டுரு புது ஐசி எடுத்து ரைட் ஐசில இருந்து ப்ளூ ஐசி எடுத்து கொடுத்துரு இப்ப பேர்லாம் மாத்திட்டேன் இனிமே சாரா இல்ல பேர் சாரா It takes the heart. It's a heart matter. அது நம்முடைய இருதயத்தின் காரியமாக இருக்குது. ஒருத்தர் நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னா அது இருதய சம்பந்தப்பட்ட காரியம். அது நம்ம ஒரு டொங்கியா இருந்தா பரவாயில்ல கழுத்து ஒரு டொங்கியா இருந்தா கழுத்துல என்ன செய்யலாம் கயிறு கட்டி இழுத்துட்டு போலாம் அப்பயும் அந்த கழுதை வரலனா என்ன செய்யலாம் கம்பெடுத்து ஊசி எடுத்து பின்னால குத்தலாம் அப்பயும் வரலன்னா என்ன செய்யலாம் அடிச்சு பிரிச்சு மேஞ்சி அடிச்சு பிச்சு எடுத்தா கழுதை நடந்துடும் ஆனா நம்ம கழுதையை டீல் பண்ணல நம்ம எதை டீல் பண்ணுகிறோம் மனிதர்களை டீல் பண்ணுகிறதுனால என்ன நடக்குது என்றால் அது இறுதிய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப இறுதியத்தை யார் தொட முடியும் நம்ம கடவுளாய் இறுதி தொட பாக்குறதுனால தான் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருது பேக் ஃபயர் பண்ணுது அப்ப பேக் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு அப்படியே விட்டுட்டு இல்ல ஆண்டவரே நீ செய்ய இல்ல உதவி செய்யலாம் செய்யலாம் எல்லாமே உற்சாகப்படுத்தலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா அந்த உள்ளத்தின் காரியத்தை தொட்டு மாற்றுகிறவர் ஆண்டவர் எப்படி சாரா கிட்ட நேரா பேசுறாரு பாருங்க அது போலதான் பேசணும் அவங்களுக்கு ஆண்டவர் நேரா பேசணும் எப்படி ஆபிரகாம் கிட்ட பேசினார் கணவன் கிட்ட எப்படி பேசினாரோ அதே போல மனைவி கிட்ட பேசணும் மனைவி கிட்ட எப்படி பேச அதே போல எப்படி பெற்றோர்கிட்ட பேசுறாரோ அதே போல பிள்ளைங்கிட்ட பேசணும் எப்படி ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட ஆண்டவர் பேசுறாரோ அதே போல உங்ககிட்ட பேச முடியணும் ஏன்னா 1000 பிரசங்கம் பண்ணாலும் நம்முடைய இறுதியம் பின்பற்றாவிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப எங்க கார்பரேட் டெஸ்டினி கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த வருஷத்துல இந்த டைம்ல நான் உனக்கு நிறைவேற்றுவேன் God has set the time to do what he has promised this is the last ஆண்டவர் அவர் செய்ய இருக்கிற காரியத்தின் நேரத்தை செட் பண்ணிட்டாரு ஆகையால உன் நேரத்தை அவர் நேரத்தோடு இணை இல்லனா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் கடைசியா இந்த கதையை சொல்லி நானே முடிக்கிறேன் ஓகே கரெக்டான டைமிங் முடிச்சிடறேன் நீங்க பஸ் ஸ்டாப் போறீங்க இல்ல சரி ரயில் ஸ்டேஷன் போறீங்க ட்ரெயின் ஸ்டேஷன் போறீங்க யூ ஆர் வெயிட்டிங் தேர் முதல் ஒரு ட்ரெயின் போயிருச்சு வெயிட் பண்றீங்க ரெண்டாவது ஒரு ட்ரெயின் வந்துருச்சு வெயிட் பண்றீங்க மூணாவது ஒரு ட்ரெயின் வந்துருச்சு வெயிட் பண்றீங்க நீங்க போய் அடங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியுமா முடியாது வாட் ஐம் ட்ரைங் டு சே ஏற்ற நேரத்தில் அந்த ட்ரெயின் வரும்போது நீ வீட்டிலேருந்து கரெக்டான டைமில் உன்னோட நேரத்தை நீ மாற்றிக்கணும் புரிதுங்க என்ன சொல்கிறேன் உன்னோட டைமை நீ மாற்றிக்கணும் ட்ரெயின் ஸ்டேஷனில் ஃபோன் அடித்து அவன்கிட்ட சொல்லக்கூடாது
ஐயோ ப்ரோ நான் மறந்துட்டேன் சீலா பையன் எந்திரிச்சிட்டேன் ட்ரெயின் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வர சொல்லுங்கன்னு சொன்னா ட்ரெயின் அரை மணி நேரம் லேட்டா வருமா வராது இந்த காரியத்தை நம்ம தான் ஆண்டவருடைய நேர பிரகாரம் நம்ம நேரத்தை செட் பண்ணிக்கணும் பிசி 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 பிசினு பிசு பிசுனு பிசி பிசியாவே இருந்தாக்கா முடியாது வாழ்க்கை ஃபுல்லாவே நம்ம பிஸியா தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா ஏதாச்சும் வந்துகிட்டே தான் இருக்கும் We must find the time to what God has prepared for us. வயதானவர்களாக இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி இதுவரை நம்ம ஆண்டவர் டெஸ்டினி நமக்கு வைத்திருக்கிறார் அந்த டெஸ்டினியை முடிக்க ஆண்டவர் விரும்புகிறார் அந்த டெஸ்டினி நம்ம வாழ்க்கையில் முடிக்கப்பட்டுச்சா இல்லையா என்று உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும் இதுக்குள்ள நம்ம நுழைய போற நேரம் வந்திருக்கு ஏனென்றால் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி அந்த டெஸ்டினிக்குள்ள நான் நுழையிறது முதலாவது ஐ மஸ்ட் ஹேவ் எ ஃப்ரெஷ் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வெளிப்பாடு எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த எல்ஷடாயை சந்திக்கணும் We must walk before him and be blameless. அவர் முன்பாய் உத்தமனாய் நடந்து குற்றமற்றவனாய் காணப்படணும் சுத்திகரிக்கப்படணும் மூன்றாவது We must receive a new nature and stature. புது சுவாபத்தை பெற்றுக்கொண்டு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நாலாவது We must be established in the covenant. உடன்படிக்கையில நீ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும் ஐந்தாவது காரியம் We must prepare our partners in destinies too. நம்மோடு சேர்ந்து நம்மோடு இருக்கிறவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும் ஆறாவது தேவனுடைய நேரத்து பிரகாரம் நம்மள இணைத்துக் கொள்ளணும் பிகாஸ் காட் ஹஸ் எ செட் டைம் அந்த வசனத்துல படிக்கிறது சொல்லப்படுகிறது ஆண்டவர் குறித்த நேரத்துல சாராவை சந்தித்தார் என்று ஆகையால் இந்த ராத்திரி வேளையில் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஒப்புக்கொடுத்து நம்ம முடிக்க போகிறோம் பிலீவ் ஆயிரம் வார்த்தைகள் மத்தியில ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு அஸ் காட் ஹஸ் ஷோன் சம்திங் ஸ்ட்ராங் இன் அவர் ஸ்பிரிட் அநேக காரியங்கள் சுத்தி நடக்கிறதுனால நம்முடைய சிந்தனை வேற காரியத்துல கலைந்து போயிருக்கலாம் பயந்து போயிருக்கலாம் மறக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு நினைவு கொண்டு வந்து சொல்கிறாரு உன்னை நான் பாதுகாத்தது உன்னை நான் வைத்திருக்கிறது உன்னை நான் பாதுகாத்து இதுவரை வைத்திருக்கிறது இதுக்கு மேலேயும் உன்னை நான் வழி நடத்த போறதுக்கு ஒரு மேலான நோக்கம் என்னவென்றால் டெஸ்டினி உனக்கு நான் கொடுத்த இலக்கு அதுதான் உன்னை உனக்கு பாதுகாப்பாக உனக்கு டெபாசிட்டாக உனக்குள்ள நான் வைத்தேன் எல்ஷராயை சந்திக்க ஆயத்தமாக உத்தவனாகவும் குற்றமற்றவனாகவும் வாழ ஆயத்தமாக ஒரு புது ஸ்தானத்தை ஒரு புது சுவாபத்தை பெற ஆண்டவரிடத்தில் ஆயத்தமாக உன்னுடைய உடன்படிக்கையில நிறைவேற்றப்பட ஸ்தாபிக்கப்பட ஆயத்தமாக உனக்கு கூட இருக்கிற குடும்பத்தை சபைய உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு ஆயத்தப்படுத்து ஆண்டவர் அவர்களையும் ஆயத்தப்படுத்த நீ விசுவாசி உன்னோட டைம் ஆண்டவர் டைம் கூட நேரம் வைத்துக் கொள்ளு This is what God wants us to do this morning. Father, we believe. இந்த கால வேளையில நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே கரங்களை உயர்த்துகிற வேளையில As a family, ஆண்டவரே முடிய இரண்டாவது வருகைக்கு ஏற்றக்கூடிய அறிகுறிகள் நாங்கள் காணுகிறோம் We can see the signs of your second coming. It's getting nearer and nearer, Father. What about my life? What about my destiny, Father? What about my children's destiny? What about the destiny as a family? What is the destiny as a church, Father? எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே இந்த நாள் ஆண்டவரே நாம் ஒரு தெளிவுக்குள்ள வரட்டும் அந்த எல்ஷடாய் தேவன் மீண்டுமா எங்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் சபையாக இருக்கிற எங்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் எங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை நீங்க சந்தித்து எங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய இந்த எல்லா காரியங்களையும் செய்து எங்க வாழ்க்கை நீ மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஃபாதர் வி பிலீவ் ஃபாதர் இந்த வேலையை நாங்கள் கரங்களை உயர்த்துகிற வேலையில் இந்த காரியங்கள் எல்லாமே எங்க ஆவியில நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்க ஆவியில நாங்கள் உறிஞ்சு கொள்ளுகிறோம் எங்க ஆவியில நிறைவேறட்டும் அன்றைய பிரச்சனையும் கொள்ளை நோய்களையும் சஞ்சலங்களும் சுத்தி இருக்கிற வேலையில இதெல்லாம் நாங்கள் அதிலே பார்த்துக்கொண்டு அல்லது எங்களுடைய அந்த உலக சிஸ்டம்லே ஓடிக்கொண்டு இல்லாதபடிக்கு ஹெல்ப் அஸ் ஃபாதர் திஸ் மார்னிங் டு ஃபோக்கஸ் ஆன் த டெஸ்டினி தட் யூ ஹவ் செட் ஃபார் அஸ் ஆண்டவரே
சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, பிளீஸ்